நிலைக்கு வந்துவிடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பானதாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருத்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் துவக்கம் ஆக்கினை குண்டலினி மகாசக்தி ஆக்னை சக்கரத்தில் அமர்ந்து இயங்கட்டும். துரியம் குண்டலினி மகாசக்தி துரியம் அமர்ந்து இயங்கட்டும். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறட்டும். சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்களினுடைய கவிதை ஜனவரி 1959 மகரிஷி அவர்கள் இந்த கவிதையை இயற்றி இருக்கின்றார்கள். கவிதையினுடைய தலைப்பு நானே நாம் என்ற தலைப்பிலே இந்த கவிதை சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நான் என்ற தத்துவமே நாமாயுள்ளோம் நாமாயுள்ளோம், நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம் நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம், உன் உருவம் வரையில் அறிவை எல்லையாக்கி அறிவை எல்லையாக்கி, ஒருவருக்கொருவரின தேச சாதி ஒருவருக்கொருவரின தேச சாதி, தான் தனது எனும் பேதம் கொண்டு வாழ்வில் கொண்டு வாழ்வில், தனித்தியங்கி துன்புற்றோம் ஆழ்ந்தாராய்ந்து தனித்தியங்கி துன்புற்றோம் ஆழ்ந்தாராய்ந்து, ஆண்மணிலை அறிந்ததனால் வேதமற்ற வேதமற்ற, அரூபசக்தி நிலையில் நாம் ஏக நானோம் அரூபசக்தி நிலையில் நாம் ஏக நானோம். அன்பானவர்களே, நான் என்ற தத்துவத்திலே பல நாடுகளிலே வாழுகின்ற அனைத்து சமுதாயத்தில இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நாம இருக்கின்றோம். உடல் அளவிலே அறிவை எல்லை கட்டி கொண்டு சமுதாயத்தில் வாழும் ஒவ்வொருவரும் இனம் தேசம் சாதி தான் தனது என்ற பேதங்களை கொண்டு வாழ்விலே துன்புற்று வருகின்றார்கள். ஏன் இந்த துன்பங்கள் மனித குலத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து ஆன்ம நிலையை உணர்ந்து வேதமற்ற அரூப சக்தியான பரம்பொருளான இறை நிலையே எல்லாமாகவும் இருக்கின்றது, தன் மாற்றத்திலே நானுமாகவும் இருக்கின்றது அதே இறைநிலைதான் என்ற நிலையினை அனைவரும் உணரும் போதுதான் வாழ்க்கையின் நோக்கமாக முழுமை பேரை அடைய முடியும், துன்பமற்ற வாழ்வை மனிதன் வாழ முடியும் என்பது மகரிஷியினுடைய கருத்தாக இந்த பாடலுக்கு அமைகின்றது. நான் என்ற தன்முனைப்பே பெரிய ஒரு குறையாக மனிதனிடம் தற்காலத்திலே தோன்றி தான் தனது என விரிந்து 6 தீய குணங்களாகவும் வாழ்விலே தோன்றி 5 பெரும் பழி செயல்களாகவும் உருவெடுக்கின்றது. நான் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் எல்லா சிக்கல்களுக்கும் விடை கிடைத்துவிடும். நான் என்பதற்கான விளக்கங்களை வேதாத்திரியம் எப்படி உணர்த்துகின்றது, நான் யார் என்பதற்கு எல்லாம் விடையாக இன்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளிநாட்டு இலங்கையிலிருந்து வேதாத்திரியம் கூறும் நானும் நானும் என்ற தலைப்பிலே பேராசிரியர் அருள்நிதி ஆறுமுகம் தங்க ராஜா ஐயா அவர்கள் இலங்கையிலிருந்து நமக்கு நல் பல விளக்கங்களை அளிக்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில குறிப்புகள். மன வளக்கலை பேராசிரியர் அருள்நிதி ஆறுமுகம் தங்க ராஜா ஐயா அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு இலங்கையிலிருந்து மன வளக்கலை தொண்டே ஆற்றி வருகின்றார்கள். ஓய்வு பெற்ற விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியரான ஐயா அவர்கள் உயிரியல் துறையிலே புலமை பெற்று நம்முடைய விசன் கல்வி பிரிவிலே எம்ஏ யோகா முடித்து உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய கொழும்பு மண்டலத்தின் செயலாளராகவும் கொழும்பு அறக்கட்டளையினுடைய விரிவாக்க உப தலைவராகவும் சிறப்பாக தொண்டினை ஆற்றி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களினுடைய வாழ்க்கை துணைவியாரும் மனவள கலையிலே பயிற்சிகளை எல்லாம் முடித்து தற்பொழுது துணை பேராசிரியராக இலங்கையிலே ஐயாவோடு இணைந்து சேவை செய்து வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் உடைய ஐயா அவர்களை உங்களின் சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்று வேதாத்திரியம் கூறும் நானும் நானும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. உலகம் முழுவதுமாக உள்ள வேதாத்திரிய தொண்டர்கள் அனைவரையும் சிறந்த தலைமைத்துவத்தின் ஊடாக வழிநடத்தி செல்லும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் விரிவாக்க இயக்குனர் மூத்த பேராசிரியர் மா உழவன் தங்கவேல் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பேராசிரியர் முனைவர் சக்தி குமாரவேல் ஐயா மற்றும் ஆழியார் அறிவித்திருக்கோயிலின் அனைத்து அறங்காவலர்களுக்கும், இலங்கை மண்டல தலைவர் பேராசிரியர் மதுரை வீரனையா, யாழ்ப்பாணம் அறிவித்திருக்கோயில் மற்றும் அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் முருகானந்தவேல் ஐயா மற்றும் அனைத்து பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஜூமில் இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது காலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். விசை ஒரு பந்தினைப் போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன், தசையினை தீ சுடினும் சிவ சக்தியை பாடுநல் அகங்கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கேதும் குறை உள்ளதோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இப்பேரண்டமெங்கும் இடையற்ற மறைபொருளாய் இருந்து தங்கித் தளைத்தே இயங்கும் தற்பரத்தை யானுணர்ந்தேன், தனித்து மனதில் நினைந்து தவமாட்டும் சாதனையால் என்ற ஆத்ம தரிசனம் காண வைத்த அருட்தந்தை அவர்களின் அருளாசியுடனும் இந்த சிந்தனையை தொடங்க உள்ளேன். இன்று நாம் சிந்திக்க உள்ள தலைப்பு வேதாத்திரியம் உணர்த்தி நிற்கும் நானும் நானும் என்பதாக அமையுள்ளது. எனவே முதலில் வேதாத்திரியம் பற்றிய ஒரு விரிந்த நோக்குடன் சிந்தனைக்குள் செல்வது பொருத்தமாக அமையும் என நினைக்கின்றேன். வேதாத்திரியம் என்பது புதிய உலகம் செய்ய உருவாகிய புதிய வேதம். நான்கு வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இவை அனைத்தினதும் சாரம்சமாக சமகாலத்துக்கு ஏற்ற விதத்தில் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இணைந்த ஒரு புதிய வேதம். இன்னும் சொன்னால் மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆன்மீக வாழ்க்கை கையேடு என்றும் கூறலாம். மேலும் அறிவின் விழிப்பிற்கு பாய்ச்சப்படுகின்ற ஒரு மின்சாரம் என்றும் சொல்லலாம். அதன் மூலம் ஞானம் என்ற ஒளியின் பிரவாகத்தை ஏற்படுத்தும் ஒளி முதல் என்று கூடி கூறலாம். அந்த ஒளியின் பிரவாகத்தால் மாயை என்ற மயக்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும் ஒரு சட்ட வரைவு அப்படி என்று கூடி ஏற்றுக்கொள்ளலாம். உண்மையை உணர்ந்து அதில் தெளிவு பெற வைக்கும் அருட்தந்தை அருளிய அருட்கொடைதான் வேதாத்திரியம். இத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்ட அருட்தந்தை அவர்கள் நமக்கு அளித்த வேதாத்திரியத்தின் துணையுடன் நானும் நானும் என்ற இரண்டு நான்கள் பற்றி அறிவோம், உணர்வோம், அதன்படி வாழ்வோம் என கூறி இச்சிந்தனையை விளக்க உள்ளேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் வேதாத்திரியம் உணர்த்தும் நானும் நான் என்ற வகையில் இரண்டு நான்கள் பற்றியதாகும். ஒரு கவிஞன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படி என்று ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார். இது முன்னிலையில் உன்னை அறிந்தால் என கூறியதை, இந்த கவிதையில் முன்னிலையில் உன்னை அறிந்தால் என கூறியதை தன்மையில் என்னை அறிந்தால் என நம்மை நாம் கேட்பதாக இருக்கும்போது உண்மையில் நம்மை பற்றிய பல உண்மைகள் நமக்கு தெரிய வரும். இந்த நான் என்ற சொல் மிகவும் கருத்தாளம் மிக்க ஒரு வார்த்தை மட்டுமன்றி வெவ்வேறு கோணத்தில் நின்று வெவ்வேறு பரிமாணங்களை பெற்று இந்த பிரபஞ்சத்தை ஆக்கியும் நெறிப்படுத்தியும் காத்தும் வருகின்ற ஒரு ஆற்றலை குறித்து நிற்பதாகும். அதே நேரம் அகங்காரத்தின் ஒரு வெளிப்பாடாகவும் நான் என்ற சொல் அடையாளம் காணப்படுகின்றது. அதனால்
அதனை புரிந்து கொள்வதும் சற்று கடினமான ஒன்றாக உள்ளது. இச்சிந்தனை ஊடாக எனது சிற்றறிவுக்கு உட்பட்டு அதனை விளக்க முற்படுகின்றேன். பாரதியார் ஒரு பாடல் கூறுகிறார், இருமை அழிந்தபின் எங்கிருப்பாய் அற்ப மாயையே, தெளிந்து ஒருமை கண்டார் முன்பு ஓடாது நிற்பையோ அற்ப மாயையே. இது பாரதியாரின் ஒருமை பற்றியும் இருமைகள் பற்றியும் கூறிய கருத்துடன் இந்த சிந்தனையை ஆராயலாம் என நினைக்கின்றேன். இருமைகள் என்பது இப்பிரபஞ்சத்தில் காணப்படுகின்ற அனைத்து வகையான உருவ வேறுபாடுகளுடன் கூடிய தோற்றங்களை குறித்து நிற்க, ஒருமை என்பது இந்த அனைத்து இருமைகளுக்கும் ஆதாரமாக அவை அனைத்தினதும் பின்புலத்தில் சூட்சும நிலையில் இருக்கும் ஒன்றாகும். எடுத்துக்காட்டாக ஒரு கப்பலையும் ஒரு கடலையும் போல, எப்படி கடலானது கப்பலை தாங்கி நிற்கின்றதோ, இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால் திரை காட்சியும் திரையும் போல, எப்படி ஒரு திரையில் ஒரு காட்சி தெரிகின்றதோ, இது போன்றதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இருமைகளும் ஒரு பின்னணியில் ஒரு ஆதாரத்தை கொண்டதாக, ஆதாரத்தால் தாங்கப்பட்டதாக இருக்கின்றது. நாம் வாழும் இப்பிரபஞ்சம் முழுவதுமாக இரண்டே விடயங்கள் மட்டும்தான் உள்ளது. ஒன்று உண்மை உள்ளது, இந்த உதாரணத்தில் கூறப்பட்ட திரை போன்றது. இன்னொன்று உண்மை போல் இருக்கும், உண்மை அல்லாததொன்று இருக்குது, அது இந்த திரையில் காட்டப்படுகின்ற காட்சிகள் போன்றது. உண்மை என்பது ஒருமை அல்லது ஏகம் எனப்படும். இதனையே அருட்தந்தை அவர்கள் பொருள் எனவும் இருப்பு நிலை எனவும் சுத்தவெளி எனவும் கூறியுள்ளார். அதே நேரம் உண்மை அல்லாதது அனைத்தும் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சிந்தனையில் நிகழ்வுகள் என கூறியுள்ளார். அவை உண்மை ஒன்றா பொருளாகவும் அதை தாண்டி அனைத்தும் நிகழ்வுகளாகவும் உள்ளது என கூறுகின்றார். பொருள் நிகழ்வு இரண்டையும் வேறுபடுத்துவதற்கான, எவ்வாறு இரண்டையும் ஒன்றிலிருந்தொன்று வேறுபடுத்தி அறிய முடியும், அதற்கான பிரமாணம் என்னவாக இருக்கும்? சொல்வார்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னிலையை மாற்றாது எந்த ஒரு பொருள் இருக்கின்றதோ அதுவே உண்மை அல்லது மெய் எனவும், அதனால்தான் அதனை மெய்ப்பொருள் எனவும் கூறப்படுகின்றது. மாறாக பொருள் போன்று தூலமாக தெரிகின்ற அனைத்தும் பொருள் இல்லை, மாறாக நிகழ்வுகள். அப்ப நிகழ்வு என்றால் எப்படி இருக்கும், பொருள் எப்படி தன்னிலை மாறாததாக இருக்கின்றதோ அதுபோன்று நிகழ்வுகள் எப்பொழுதும் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும். க்ஷணம் க்ஷணம் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்று நிகழ்வாக இருக்கும். அவ்வாறாயின் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒன்று தன்னிலை மாறாது இருக்கக்கூடிய பொருளாக இருக்கின்றது என்பதை இனங்காண முயற்சித்தால், சூரியன் வருமா, சந்திரன் வருமா, பூமி வருமா, எல்லாமே தன்னிலை மாறிக்கொண்டிருக்கின்றது என்றால் எந்த ஒன்று அவ்வாறு தன்னிலை மாறாததாக இருக்கின்றது என்று பார்த்தால், அது இந்த அனைத்து தோற்றங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய கும் இருட்டு. அதைத்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுத்த வெளி என்று கூறுகின்றார். அதே நேரம் இந்த தோற்றங்கள் எல்லாம் தன்னிலை மாறிக்கொண்டே இருக்கக்கூடியன. அவ்வாறாயின் அவற்றை இனங்காணும் பொழுது எந்த ஒன்றை எடுத்தாலும் ஒரு கணத்திற்கு முன் இருந்தது போல் அடுத்த கணத்தில் இருக்க போறது இல்லை. ஆகவே அவையெல்லாம் நிகழ்வுகள் என்று கூறலாம். உதாரணத்திற்கு அருட்தந்தை அவர்கள் மிக அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு அப்பிள் பழம் ஒரு அஞ்ஞானியிடம் கொடுத்தால் அதை அப்பிள் பழம் என்று சொல்லுவான், ஒரு விஞ்ஞானியிடம் கொடுத்தால் அணுக்களின் கூட்டு என்று சொல்லுவான், ஒரு மெஞ்ஞானியிடம் கொடுத்தால் இறைநிலையின் திருநடன காட்சி என்று சொல்லுவான். அப்ப இறைநிலையின் திருநடன காட்சியாக அந்த அப்பிள் இருக்கின்றது என்றால் அது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை தாண்டி அதன் பின்புலத்தில் அதை காத்தும் வரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குதென்றால் அதுதான் உண்மை பொருளாக இருக்கும். இப்பொழுது இந்த அப்பிள் போன்றதுதான் எங்களுடைய பருவுடல் கூடு.
பருவுடல் உண்மையில் இந்த அணுக்களின் கூட்டு, அணுக்களின் பிரவாகம் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு ஆற்று நீர் போல, ஆற்று நீர் எப்படி ஓடிக்கொண்டு இருந்தாலும் நமக்கு ஒரு ஆறு ஒரு நீர் நிலை போன்று தெரிகிறதோ அதுபோல்தான் இந்த பருவுடலும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஆனால் நிலையானது போல் காட்சி கொடுக்கின்றது. பொருள் அழிவற்றது, பொருள் அழிவற்றது, அதனால் தான் அதனை மெய்ப்பொருள் என்று சொல்லுவார்கள். உதாரணம், ஆன்மா அழிவற்றது என்று கூறுகின்றோம். எதனால் அழிவற்றது என்று கூறுகின்றோம் என்றால், எந்த ஒன்று அழிவற்றதென்றால், எந்த ஒன்று பல சேர்க்கைகள் ஆல் உருவாகுதோ அது அழிவடையக்கூடியதாக இருக்கும். எந்த ஒன்று பல கூறுகளின் சேர்க்கை அற்றி இருக்கின்றதோ, உதாரணத்துக்கு பிரம்மம் என்பது எந்த ஒன்றின் சேர்க்கையாலும் வந்ததல்ல, அது ஒரு தனி ஏகம், ஆகவே அதற்கு அழிவற்ற, அதற்கு அழிவில்லை. ஓ, அதன் கூறாக இருக்கக்கூடிய ஆன்மாவும் அழிவற்றது. ஆனால் நிகழ்வுகளாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் தோற்றங்கள் அனைத்தும் கூட்டு சேர்ந்து உருவாக்கப்பட்டவை. அந்த கூட்டு சேர்ந்த கூறுகள் பிரிக்கப்படும் பொழுது அவை நிச்சயமாக அழிவைத்தான் நோக்கி போகும், தன்னிலை மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நிகழ்வுகள் அனைத்தும் தன்னிலை மாறி 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 முடிவில் தன்னிலை மாறாத ஒரு பொருளாக, எந்த மூலத்திலிருந்து அனைத்து நிகழ்வுகளும் தோன்றுகின்றதோ அந்த மூலத்தை நோக்கி இறுதியில் பயணித்து கொண்டே இருக்கும் அனைத்து நிகழ்வுகளும். ஆகவே நிகழ்வுகள் அனைத்தும் பல கூறுகளின் சேர்க்கையால் கூட்டு சேர்ந்து நிகழ்பவை. சேர்க்கைகள் பிரிக்கப்படும் போது அவை அனைத்தும் அழிந்துவிடும். ஆனாலும் அனைத்து நிகழ்ச்சிகளும் நிகழ்வது அவற்றிற்கு ஆதாரமாக உள்ள அழிவற்ற ஒரு ஆதார பொருளாகிய உண்மை பொருள், ஒரு பின்புலத்தில் ஒரு ஆதார சக்தியாக இருந்து கொண்டு அந்த நிகழ்வை நெறிப்படுத்துகின்ற அல்லது நெறியாள்க செய்கின்ற ஒரு உண்மை பொருளின் அடிப்படையில் தான் இந்த அனைத்து நிகழ்வுகளும் நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த பொருள் நிகழ்வு என்ற இரண்டு தத்துவங்களாக, பொருள் நிகழ்வு என்ற இரண்டு தத்துவங்களாக அல்லது கூறுகளாக இப்பிரபஞ்சத்தின் அனைத்தையும் நாம் கொள்கை அளவில் வேறுபடுத்தி அறியக்கூடியதாக உள்ளது. ஆனாலும் அந்த வேறுபடுத்துகின்ற கொள்கை அளவில் வேறுபடுத்துகின்ற இரண்டையும் நடைமுறையில் உணர்வாக பெற்றால் மட்டுமே யதார்த்த வாழ்வில் மெய்ப்பொருள் என்ற உண்மையையும் அதன் விளைவாக வந்த தோற்றங்கள் அல்லது நிகழ்வுகளையும் யதார்த்த வாழ்வில் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பொருள் நிகழ்வு இரண்டையும் ஒன்றில் இருந்து ஒன்று வேறுபடுத்தி அறிய வேண்டியதுதான் அவசியம். அவ்வாறாயின் அப்படி வேறுபடுத்தி அறிய உதவும் எந்த கருவியை பயன்படுத்தி நாம் அவ்வாறு வேறுபடுத்த முடியும்? இதற்கு எந்த ஒரு கருவி, அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்களாக இருக்கக்கூடிய ஞான இந்திரியங்களோ அல்லது கர்ம இந்திரியங்களாக இருக்கக்கூடிய எதுவோ இதற்கு பயன்பட முடியாது. மாறாக மனிதனிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி இந்த இரண்டையும் தெளிவு பெற வேறுபடுத்தக்கூடியது என்று சொன்னால் அது ஆறாவது அறிவு மட்டுமே. எனவே ஆறாவது அறிவு மனிதனுக்கு சொந்தமானது. அவ்வாறாயின் எல்லா மனிதர்களாலும் இந்த இரண்டையும், அதாவது பொருளையும் நிகழ்வையும் இலகுவாக வேறுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி நடைமுறையில் இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் விடை. காரணம், அறிவின் விழிப்பற்ற நிலை. எல்லோருக்கும் ஆறாவது அறிவு இருந்தாலும் அந்த ஆறாவது அறிவின் விழிப்பு நிலை யாரிடம் இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த இரண்டையும் வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்பொழுது ஒரு கேள்வி வரும், விழிப்பு என்றால் என்ன? விழிப்பு என்ற ஒரு பொது சொல்லாக இருந்தாலும் அதற்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தால், ஒரு உதாரணத்தோட சொல்லலாம். சூனியத்தின் விழிப்புத்தான் சுத்தவெளி என்று சொல்லுவார்கள். அந்த சுத்தவெளியின் விழிப்புத்தான் பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவார்கள். பஞ்சபூதங்களின் விழிப்புத்தான் பிரபஞ்சத்தின் அனைத்து தோற்றங்களும். சூனியம் விழிப்படைந்து சுத்தவெளியாகுது, சுத்தவெளி விழிப்படைந்து பஞ்சபூதங்களாகுது, பஞ்சபூதங்களின் விழிப்பு பிரபஞ்சத்தின் அனைத்து தோற்றங்களும் அனைத்து உயிர்களும், இறுதியாக இறுதி விழிப்பு தான் மனிதன் என்றும் சொல்லலாம். அவ்வாறாயின்
இயற்கையின் விழிப்பில் மனிதன் தோன்றிய போதும் அவனது அறிவு வெளிப்படையாத காரணத்தால் தான் மனிதகுலம் பல துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இதனை உணர்ந்தவர்தான் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர். ஆகவே அவர் கூறிய வார்த்தை குறிப்பாக மனிதகுலத்தை நோக்கி, அதிலும் குறிப்பாக இளைஞர்களை நோக்கி விழித்தெழு என்ற தாரக மந்திரத்தை உலகமெங்கும் முழங்கியவர் சுவாமி விவேகானந்தர். இத்தகைய ஒரு விழிப்பை வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளார் கூடி ஒரு இடத்துல கூறுகிறார், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என கூறுகின்றார். இங்கே பசித்திரு என்றால் உணவு பசியோடு இருப்பதல்ல, ஆன்ம தேடல் பசியோட இரு பசித்திரு. தனித்திரு என்றால் தனிமையில் போய் இருப்பதல்ல, மனம் தனித்திருக்கணும், சஞ்சலமற்று அந்த ஆன்மாவை தேடுகின்ற மனமாக இருக்க வேணும். அப்போ மனம் தனித்திருக்க வேணும். அது மாத்திரமல்ல விழித்திரு, அந்த ஆன்ம தேடலோடு இருக்கும் பொழுது ஆன்மாவை அறிகின்ற அந்த நிலை வரும். ஆகவே அதற்கேற்ற விதத்தில் விழித்திரு. எப்போ அந்த ஆன்ம உணர்வு வருகின்றோ அதை இறுக்கமாக பிடித்து கொள்வதற்கேற்ப விழித்திரு என கூறியுள்ளார். எனவே இவ்வாறு மனிதன் இந்த இரண்டையும் வேறுபடுத்தி அறிந்தால்தான், காரணம் அறிய வேண்டும், காரணம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கியதாகவே நகர்ந்து கொண்டிருக்கும். அது பொருள் சார்ந்த உலக ஆயுத வாழ்க்கையானாலும் சரி, அருள் சார்ந்த ஆன்மீக வாழ்க்கையானாலும் சரி, எல்லா வாழ்க்கையினது இறுதி இலக்கு ஒன்றுதான். அது அறிவின் முழுமை அடைதல் என்ற இலக்கு, அல்லது முக்தி அடைதல் என்ற இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். இதற்கு அவசியமானதுதான் இந்த விழிப்பு நிலை. விழிப்பு என்பதை அறிஞர்கள் ஞானிகள் நான்கு விதமாக சொல்லுவார்கள். ஒன்று புற விழிப்பு. புற விழிப்பு என்றால் இப்போ சாதாரண மனிதன் கண்கள் விழித்திருந்து அவனுடைய செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருத்தல். அடுத்தது புலன் விழிப்பு. புலன் விழிப்பு என்றால் இந்த ஐந்து புலன்களிலும் கவனமாக இருத்தல், ஐந்து புலன்களின் செயல்பாடில் விழிப்போடு இருத்தல். இன்னொன்று அகவிழிப்பு. இந்த அகவிழிப்பு தான் உண்மையாக ஆத்ம ஞான தேடலுக்கான விழிப்பு. புறவிழிப்பும் புலன் விழிப்பும் எவனொருவருக்கு சரியாக அமைந்திருக்கின்றதோ அவன் அகவிழிப்படைய தொடங்குவான். அந்த அகவிழிப்பின் அதிநுட்ப விழிப்பு தான் ஆன்ம விழிப்பு. இந்த விழிப்பை தரக்கூடியது, இந்த ஆன்ம விழிப்புன்ற உச்ச நிலையை தரக்கூடியது ஒரே ஒரு பயிற்சி, அதுதான் தியானம் அல்லது அகத்தவம். இப்பொழுது தியானத்தை பற்றி சொன்னால் எப்படி அது விழிப்பை தருகின்றது என்றால், தியானத்தின் மூலம் அறிவு விழிப்பு நிலையில் இருந்து, அதாவது அறிவின் பிரக்ஞையுடன் இருக்கும் போது உள்ளுணர்வாக உணர்ந்து நானும் நானும் எப்படி இருக்கின்றது, எப்படி இயங்குகின்றது என அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அகத்தவத்தின் போது மனம், அகத்தவத்தின் போது மனம், அறிவு, ஞானம், தெய்வம் என்ற நான்கு நிலைகளை கடக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது முதலில் மனதில் தொடங்கி அந்த மனம் அறிவாக மாறி இயங்கினால் மனம், நின்றால் அறிவு, தெளிந்தால் ஞானம், உணர்ந்தால் தெய்வம் அப்படின்னு சொல்லுவார். அவை தியானத்தின் மூலம் இந்த நான்கு படிகளையும் தாண்டி தெய்வம் என்ற நிலைக்கு நாம் படிப்படியாக நிலை மாற்றமடைந்து உயர முடியும். அப்போது நிகழ்வு என்ற நிலையிலிருந்து விடுபட்டு பொருள் என்ற நிலைக்கு நாம் நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு கூறினால் துரியாதீத தவம். நாம் துரியாதீத தவம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஒரு நிகழ்வாக இருந்து மனதை உயிர் மீது நிறுத்தி ஆக்கினையில், மீண்டும் அந்த ஆக்கினையிலிருந்து துரியத்துக்கு மனதை நகர்த்தி உயிர் மனம் உயிராக மாறி மீண்டும் துரியத்திலே இருந்து படிப்படியாக மேலே போய் துரியாதீதம் என்ற அந்த சுத்தவெளிக்கு போகும் பொழுது நாமே அந்த பொருளாக மாறிவிடுகிறோம். அப்போ இயங்கு நிலையில் தொடங்கிய தியானம் அந்த இயங்காத பொருள் நிலையில் முடிவு பெறுவதாகத்தான் அந்த துரியாதீத தவம் அமைகின்றது. ஆகவே இந்த சிந்தனையில் இவ்வாறெல்லாம் கூறும் பொழுது இந்த சிந்தனையில் வருகின்ற நானும் நானும் என்பதை எவ்வாறு தெளிவாக வேறுபடுத்த முடியும் என்பதை சற்று பார்ப்போம். நிகழ்வுகள் என்பது ஒரு நான்,
இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஒரு நான், அவற்றை நெறியாள செய்வது அந்த நிகழ்வு ஒரு ஒரு நாடகம் போன்று நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த நாடகத்தை நெறியாள செய்கின்றது மற்றைய நான். எனவே பிரபஞ்சத்தின் அனைத்தும் நிகழ்வுகளே, அதாவது பொருள் போல தோன்றும் அனைத்தும் பொருளல்லாத வரும் நிகழ்ச்சிகள், உண்மையற்ற நான். ஆனால் இவை அனைத்தையும் நெறியாள செய்யும் பொருள் அவற்றுடனே கூடவே இருந்து ஆனால் இருப்பது தெரியாமல் இருக்கும். இதைத்தான் உண்மையான நான் என்று சொல்வார்கள். இதனையே சாட்சி பாவனா எனப்படும், சாட்சி பாவனா எனப்படும். இவ்வாறு இந்த இரண்டு வகையான நான்களை வேதாத்திரி மகரிஷி உட்பட பல்வேறுபட்ட ஞானிகள் காலங்காலமாக சொல்லித்தான் வந்துள்ளார்கள். அவர்களின் அறிவு தெளிவுக்கு ஏற்ப அவர்கள் கூறியவற்றையும் சற்று சிந்திப்போமாக இருந்தால், இந்த வரிசையில் வள்ளுவர், பாரதியார், திருமூலர், வேத வேதாந்தங்கள், திருமறை, திருக்குறள், திருக்குரான், இப்படி எல்லாவற்றிலும் இந்த இரண்டு நான்களும் வேறுபடுத்தப்பட்டு அவரவர் அறிவுக்கு ஏற்ப கூறப்பட்டுள்ளது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், வள்ளுவர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றார். இந்த பொருளாயிருந்தாலும் அது என்ன வடிவத்தில் இருந்தாலும் என்ன செயல்பாட்டில் இருந்தாலும் அதனுள்ளாக ஒரு உண்மை இருப்பதை கண்டுகொள்வதுதான் அறிவினுடைய வேலை அப்படின்னு சொல்றேன். அதே போல இன்னொரு குறளில் சொல்ற, பொருள் அல்லனவற்றை பொருள் என்று உணரும் மருளாளனாம் மானா பிறப்பு. மனிதன் எப்பொழுதும் இந்த பொருள் அல்லாததை தான் பொருள் என்று நினைத்து கொண்டு வாழ்கிறான், அது பொருள் அல்ல அப்படின்னு சொல்றார். இது வள்ளுவர் கூறுகின்ற கருத்து. இதையே பாரதியார், உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ மாயையே, மன திண்மையுள்ளாரை நீ செய்வது ஒன்றுண்டோ மாயையே என்று கேட்கின்றார். நான் ஆரம்பத்தில் தொடங்கும் பொழுதும் கூறியிருந்தேன், இருமை அழிந்தபின் எங்கிருப்பாயற்ப மாயையே, தெளிந்து ஒருமை கண்டார் முன்னம் ஓடாது நிற்பயோ மாயை என்று கூறியது போல, இங்கேயும் உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ. அப்போ உண்மை என்ற ஒன்றை அறிந்தவர்கள் இந்த தோற்றத்தை பற்றி பெருசாக பயப்பட மாட்டார்கள். மனத்திண்மை உள்ளாரே இந்த மாயை எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி வலியுறுத்தி கூறுகின்றார். அதே போல பாரதியார் இன்னும் சில இடங்களில், நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனம்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ, உம்மில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படின்னு கேட்கிறார். அப்ப எல்லா தோற்றங்களுக்குள்ளேயும் ஆழ்ந்த பொருளாக ஒன்று இருக்கின்றது, அதை தாண்டி தோற்றங்களாக எல்லாம் காட்சி தருகின்றது. இது பாரதியாருடைய கூற்று. இன்னும் ஆழமாக நாம் திருமூலர் கூறியதை பார்த்தா, அவர் ஒரு பாட்டில் கூறுகின்றார், பொன்னை மறைத்தது பொன்னணி பூடகம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடகம், தன்னை மறைத்தது தன் அனுகரணங்கள், தன்னில் மறைந்தது தன் அனுகரணங்கள். அதாவது பொன் அழகான நகைகளாக மாறியிருந்தால் அது பொன்னாக தெரியாது, அழகான நகையாகத்தான் தெரியும், அது பார்ப்பவருடைய கண். மாறாக அதை பொன் என பார்த்தால் அந்த அழகான நகை தெரியாது. அதுபோல இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கின்ற, அதாவது தன் அனுகரணங்கள், எங்களிட இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற தன் அனுகரணங்கள் இருந்தால் உண்மையான நான் தெரியாது. தன்னை மறைத்தது தன் அனுகரணங்கள், தன்னில் மறைந்தது தன் அனுகரணங்கள். சரியான அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இந்த அனுகரணங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் ஆழ்ந்து வேதங்கள் வேதாந்தங்கள் கூறியதை பார்த்தால் அது ஒரு சற்று வித்தியாசமாக இருக்கும். அங்கே வந்து மூன்று வகையான உண்மைகளை பற்றி அது கூறுகின்றது. அதோ ஒரு கட்டம் கட்டமாக, இப்போ ஒருவர் கனவு காணுகிறார் என்றால் கனவில் காணுகின்ற காட்சிகளும் ஒரு உண்மைதான் அவருக்கு கனவு காணும் வரை. அப்போ அதை வேதம் எப்படி சொல்லுது என்றால் பிரதிபாஷிக சத்தியம் அப்படி என்று அந்த சமஸ்கிருத வீட்டில் சொல்லுது. அதாவது கனவு காண்பவருக்கு அது உண்மையாக இருக்கும், ஆனால் கனவு கலைந்து விட்டால் அந்த காட்சியும் இல்லை பொருளும் இல்லை எதுவுமே இல்லை, ஆகவே அந்த உண்மை கலைந்து விடுகின்றது. சரி, கனவு கலைந்து நனவுக்கு வந்தால் நனவு நிலையில தெரிகிறது எல்லாமே ஒரு தோற்றமாக தெரியுது. அதை வேதங்கள் எப்படி சொல்லுகின்றது என்றால் வியவகாரிய சத்தியம்,
அப்போ ஒரு பொய்யில இருந்து இன்னொரு பொய்க்கு வந்த மாதிரி இப்ப இப்ப நாம காணுகின்ற நனவு நிலையில காணுகின்றதும் ஒரு வகை உண்மை. ஆனால் அது எதுவரை உண்மை என்று சொன்னால், இதையெல்லாம் தாண்டி இன்னொரு உண்மையாக இருக்கக்கூடிய அந்த பாரமார்த்திய சத்தியம் அப்படின்னு சொல்லுது. அதாவது அதுதான் மெய்ப்பொருள். அந்த பிரம்மத்தை, அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இந்த வியவகாரிக சத்தியமும் பொய், பிரதிபாசிக சத்தியம் கனவுல கண்டதும் பொய், நனவில காண்றதும் பொய், ஆக மெய்யாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம் மட்டுமே அப்படி என்று கூறுகின்றது வேதங்கள். இப்போ திருமறை எடுத்தால் பைபிளில் சொல்லப்படுவது, பரலோகத்தில் இருக்கும் பிதாவே. அப்போ பரலோகத்தில் இருக்கும் பிதா அதாவது உருவமற்ற தெய்வம் மனித உருவானார் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்படும். அப்போ உருவமற்றது தான் மனித உருவாக மாறியது என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை அங்கே சொல்லுகின்றார். இது எல்லாத்துக்கும் மேலாக திருக்குறானில் அழகாக சொல்லுகிறார்கள், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனொன்று அல்லாவை வர்ணித்து போட்டு அதுதான் எல்லாமாக மாறியிருக்கிறது என்பதை ஒரு அழகான பாடல்ல, நாவூரி எம் கனிபாவனுடைய பாடல், அழகான பாடல். அருள்மழை பொழிவாய் ரகுமானி, அருள்மழை பொழிவாய் ரகுமானி, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனி, அண்ணல் நபியை தந்தோனி, அருள்மழை பொழிவாய் ரகுமானி. அப்ப இந்த ஆலம் எல்லாம் அழகாக படைத்தவன் அவன் தான் என்று சொல்லி குர்ஆன்ல சொல்லப்படுது. இப்ப இவர்கள் அனைவரும் கூறியவற்றிற்கு மேலாக இன்னும் ஆழ்ந்து போனால் ரமண மகரிஷி, உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரமண மகரிஷி அவர்கள் இந்த நான் யார் என்ற விடையில கேள்வியை கேட்டதில் மிகப்பெரிய ஞானி என்று சொல்லலாம். அவர்களும் அருட்தந்தை அவர்களும் மிக ஆழமாக சென்று இந்த மறைபொருள் உண்மையை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். ஒரு கட்டத்தில் ரமண மகரிஷியிடம் ஒருவர் போய் கேட்கிறார், என்னால் வாழ்க்கையில் துன்பத்தை தாங்க முடியாமல் இருக்கின்றது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்குறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஒரே வார்த்தை தான், நான் வந்த வழியை திரும்பிப்போ. இவருக்கு எதுவும் விளங்கல். நான் வந்த வழியை திரும்பி போன்றால் சாமி எந்தெந்த வழியெல்லாம் வந்தாரோ அந்த வழியெல்லாம் அவர் திரும்பி போய் பார்த்துட்டு வந்து என்னால் எதையுமே காண முடியவில்லை என்று சொல்லியிருக்க. ஆனால் உண்மையிலே நான் வந்த வழியே திரும்பிப்போ என்று சொன்னால் அந்த நான் என்ற அகங்காரம் வந்த வழியே திரும்பிப்போ, நான் என்ற அகங்காரம் வந்த வழியே திரும்பிப்போ. அதே போல இன்னொருவர் அதே மாதிரி ஒரு இடத்துல கேட்கும் பொழுது, நான் செத்த பின்பு வா, நான் செத்த பின்பா. இப்போ நான் செத்த பின்பா என்றால் என்ன, அந்த அகங்காரம் செத்த பின்பா. அப்போ நான் என்ற ஒரு அகங்காரம் அழிந்தால் இன்னொரு நான் அங்கே வெளிப்படுவதற்கு தயாராக இருக்கின்றது, அதுதான் உண்மையான நான். அப்போ இந்த போலி தோற்றத்துக்கு இருக்கக்கூடிய நான் அழியும் பொழுது அந்த உண்மையான நான் வெளிப்படும் என்பதை மிக அழகாக சொல்கிறார். இப்பொழுது இவை அனைத்தும் உண்மை அல்லது சத்தியம் ஒன்றை வலியுறுத்தும் அதே நேரம் அதுவே தெய்வம் எனவும் கூறி நிற்கின்றன. இதுவே நமது சிந்தனையில் உள்ள ஒரு நான், அதாவது இந்த உண்மை ஒரு நான். அத்துடன் அந்த தெய்வ நிலைக்கு புறம்பாக உள்ள இந்த நிகழ்வுகளோ அல்லது எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும், வள்ளுவர் ஒரு பெயர் சொல்றார் பொருளை தன்மை தாயினும், பாரதியார் சொல்றார் தோற்றமயக்கங்கள் என்று, மற்றவர்கள் சொல்றார்கள் மாயை என்று, இப்படி எந்த பெயர் கொண்டு எந்த வர்ணனை செய்தாலும் அவை அனைத்தும் இந்த உண்மைக்கு மாறாக அல்லது உண்மைக்கு புறம்பாக இருக்கிற அல்லது தெய்வ நிலைக்கு புறம்பாக இருக்கிற தோற்றங்கள். அப்ப இவை அனைத்தும் கூறும் தெய்வம் என்பதையும் தெய்வத்திற்கு புறம்பாக உள்ள மாயை அல்லது தோற்றமயக்கம் இருமைகள் எல்லாவற்றையும் வேதாத்திரியம் இரண்டையும் ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் இங்குதான் மகரிஷி அவர்களுடைய சிறப்பு தென்படுகின்றது. எப்படி என்றால், இவர்களெல்லாம் மாயை அல்லது தோற்ற மயக்கங்கள் என்று சொன்ன விடயத்தையும் உண்மை என்று சொன்ன விடயத்தையும் மிக தெளிவாக இரண்டையும் அறிவியல் சார்ந்தும் அறிவு சார்ந்த ஆன்மீகத்தின் அடிப்படையிலும் மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக வேறுபடுத்தி கூறுகின்றார். அதாவது இந்த நானும் நானும் என்ற இரு நான்களையும் வேறுபடுத்தி உணர்த்தக்கூடிய விதத்தில் வேதாத்திரியம் இருக்கின்றது. அதாவது ஒன்று மற்றொன்றாக மாறி மீண்டும் அதுவாக மாற்றமடைகின்ற முறைமையை விஞ்ஞான மெஞ்ஞான விழி கொண்டு தெளிவுபடுத்தி விளக்குகின்றது வேதாத்திரியம். சுத்த வெளியாக இருக்கக்கூடிய உண்மை தன்மாற்றமடைந்து நிகழ்வுகளாக மாறி, நிகழ்வுகள் மீண்டும் தன்னிலை மாறி மீண்டும் சுத்த வெளியாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையை, அதாவது மாறி மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதை வேதாத்திரியம் தெளிவுபடுத்தின. இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு சிந்தனை ஏன் எழ காரணமாக என்ன அமைந்ததென்றால்,
எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு கூற்று இருக்குது, நானெனும் பொய்யை நடத்துபவன் நான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அது என்ன, நானெனும் பொய்யை நடத்துபவன் நான். அப்போ ஒரு நான் பொய், இன்னொரு நான் அதை நடத்துவதாக இருக்கக்கூடிய உண்மை என்ற கருத்து அங்கே வருது. அப்போ இதை இப்போ கேட்கும் பொழுதுதான் எனக்கு இந்த சிந்தனை உருவாயிட்டு, இந்த ரெண்டு நானையும் நாம் எப்படி வேறுபடுத்தி உணர்த்த முடியும். அப்போ இரண்டு நான்கள் பற்றி சிந்திக்கும் போது, ஒரு நான் என்பது பொய் எனவும், அதே நேரம் அப்பொய்யினை நெறிப்படுத்தும் அல்லது நடத்துவிக்கும் மற்றைய நான் உண்மை எனவும் ஆதாரம் ஆகின்றது. அப்போ மேலும் இந்த சிந்தனையில் ஆழ்ந்து செல்லும் பொழுது, எது உண்மை? உண்மை என்றால் இருப்பது தான் உண்மை. அப்போ எது பொய்? இல்லாததை இருப்பதாக சொல்வது பொய். இருப்பது உண்மை என்றால் இல்லாத ஒன்றை இருப்பது போல சொன்னால் அது பொய் என்று சொல்வார். அப்போ இந்த பொய் என்றதும் இன்னும் சில சொல்லும் பொழுது மற்றும் ஒரு வார்த்தை தான் மாயை. அப்போ இந்த பொய் மாயை என்று பல அறிஞர்களாலும் கூறப்படுகின்ற போதும் அர்த்தம் என்ன? இல்லாத ஒன்று இருப்பது போல் தோன்றுமா இருந்தால் அது பொய் அல்லது மாயை. நிலையற்ற ஒன்று நிலையானது போல் இருந்தால் அது பொய் அல்லது மாயை. இதுதான் உண்மை. இது அந்த மாயை பற்றிய அல்லது பொய் பற்றிய தெளிவுதான் இருக்கு. ஆகவே இந்த உண்மை பொய் மாயை என்பன பற்றி வேதாத்திரியத்தின் அடிப்படையில் நோக்கும்போது அருட்தந்தை அவர்களின் தெளிவான பார்வை இவற்றை எந்த வகையில் தெளிவுபடுத்தியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருட்தந்தை அவர்களின் வேதாத்திரியம் இந்த இரு வகையான நான்களையும் விஞ்ஞானத்தின் அடிப்படையிலும் அதையும் தாண்டி மெஞ்ஞான தெளிவுடனும் விளக்கி நிற்கின்றது. ஒன்று இருப்பு நிலையாக, மெய்ப்பொருளாக, இயக்கமற்றதாக, பிரபஞ்சத்திலும் பிரபஞ்சம் கடந்தும் எங்கும் நீக்கமர இறைந்து நிறைந்து உள்ள சுத்தவெளி என்று சொல்லுகின்றனர். அந்த சுத்தவெளி தனக்கு நிகராக எதையும் கொண்டிருப்பதில்லை, தனக்கு மேலாக எதையும் கொண்டிருப்பதில்லை, அதே நேரம் தனக்குள் பிளவுபட்டிருப்பதும் இல்லை. ஒன்றுதான், அதற்குள் பிளவும் இல்லை. அப்ப இதுதான் உண்மையான நான் என்று வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார். ஆனால் அதே நேரம் அந்த சுத்தவெளி அதை இந்த மூல நான் என்று சொன்னால், தன்னில் ஏற்படுத்திய தன் மாற்றத்தின் விளைவு, எந்த தேவையுமின்றி, எந்த முயற்சியுமின்றி, எந்த விருப்பமுமின்றி தன் மாற்றத்தின் விளைவாக இந்த பிரபஞ்சத்தின் இறைத்துகள் முதற்கொண்டு மனிதன் வரையான அனைத்து இருமைகளும் அந்த தன் மாற்றத்தின் விளைவாக தோன்றுகின்றன. இருப்பு நிலை எப்பொழுது முதல் இயக்க நிலையாகிய இறைத்துகளாக தோன்றியதோ, அது முதல் இதன் சேர்க்கையால் மீண்டும் மீண்டும் கொத்து இயக்கத்துக்குள்ளாகி பெற்ற அனைத்தும் இயங்கு நிலையான நிகழ்வுகளே. தோற்றங்களாக காட்சி கொடுக்கும் அனைத்தும் உண்மையில் பார்த்தால் அனைத்து தோற்றங்களும் தம்மளவில் ஒரு நதியின் பிரவாகம் போன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றன, மாறிக்கொண்டே இருக்கின்றன. எப்படி நதி நீரானது இருந்த இடத்தை விட்டு அசைந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் பார்வைக்கு ஒரு நிலையானது போல தெரிந்தாலும் ஒரு கணம் நின்ற நீர் அடுத்த கணம் அவ்விடத்தில் நிற்காது. அதுபோல அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது போல இந்த தோற்றங்கள் எல்லாம், இந்த இயக்கங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. முடிவில் எப்படி அந்த நதியானது கடலில் சங்கமமாவது போல், இந்த இருப்பு நிலையாகிய சுத்தவெளியில் இந்த அனைத்து இயக்கங்களும் இயங்கு நிலைகளும் தம்மில் அந்த இயக்கத்தை நிறுத்தும் பொழுது அந்த இயங்கு நிலை அனைத்தும் அந்த சுத்தவெளியில் சங்கமம் ஆகின்றன. இதுதான் மற்றைய நானாக இருக்கும். அப்போ உண்மை அல்லது மெய் அல்லது சத்தியம் அல்லது இருப்பு நிலை என்று சொல்லக்கூடியது மட்டும்தான் பொருள். ஆனால் இன்னமும் அது மறைபொருளாகவே உள்ளதால் அதில் மயக்கங்கள் உள்ளது. ஆனால் அந்த மறைபொருளை உணர்ந்து கொள்வதுதான் ஆன்மீகத்தின் உச்சநிலையாக இருக்கும். இதற்கு மாறாக தோற்ற பொருட்களாக உள்ள அனைத்தும் மாயையென மெய்யியல் தத்துவ விசாரம் கூறுகின்றது. உண்மையை உணர்ந்த ஞானிகளும் மாயை என்ற சொல்லை பயன்படுத்தி உள்ளனர். ஆனால் அவர்கள் அனைவரினதும் பார்வையில் மாயை என்ற சொல்லிற்கு இல்லாதது அல்லது இருப்பது போல் தோற்றம் கொடுப்பது என்பதுதான் கருத்தாக உள்ளது. அப்போ இருப்பு நிலையில் சுத்த வழியாக இருந்த நான் எனும் இறைநிலை வேதாத்திரியம் உணர்த்தும் நீண்ட தன்மாற்ற சரித்திரத்தின் மூலம் இயக்க நிலைகள் ஆகி நான் என மாற்றம் பெற்று மீண்டும் இருப்பு நிலையாகவே மீள்சுழற்சி அடைகின்றன. அப்போ வேதாத்திரியம் எந்த இருவகையான நான்களையும்
இருப்பு நிலைக்குரிய ஒன்று இயங்கு நிலைக்கு மாறி இயக்கங்களாக அல்லது தோற்றங்களாக நின்றாலும் ஈட்டில் அது இருப்பு நிலையாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. இது ஒரு சுழற்சி இயக்கம் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இன்னும் அழகாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த நானும் நானும் என்ற சிந்தனை தொடர்பாக மகரிஷியினுடைய ஒரு அழகான பாடல், அது மலர் வழியே விளங்கும் மறைபொருள் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதை. இந்த மலரென்ற நானில், மலரென்ற நானில் மறைபொருள் என்ற நானும், மறைபொருள் என்ற நான் எப்படி மலராகவும் உள்ளன என்பதை மிக தெளிவுற ஒரு பாடல் மூலம், ஒரு நீண்ட பாடல், நான் எல்லாத்தையும் அதில் சொல்லவில்லை, ஒரு சில சரணங்களை மட்டும் சொல்லுகின்றேன். முதலாவது சரணம் கேள்வியாக அமைகின்றது. மலரே மலரே நீயார், உன் மனமும் அழகும் வண்ணமும் பலவாறான நினைவகத்தி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். மலரே மலரே நீயார், அப்படி ஒரு கேள்வி கேட்கின்றார். மலரை பார்த்து கேட்கின்றார், மலரே மலரே நீயார். அப்போ மலர் பதில் கூறுவதாக அடுத்தது அமையுது. இயற்கை அழகை ரசிக்கும் முன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. இயற்கை அழகை ரசிக்கும் முன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். அப்ப தன்னுடைய கதை அந்த மலர் சொல்ல போகுது. இயற்கை அழகை ரசிக்கும் முன் எண்ணம் மிக உயர்ந்துள்ளது, செயற்கை மயக்கம் தெளிந்து, உன்னிடம் இருக்கக்கூடிய செயற்கை மயக்கம் தெளிந்து அறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன் என்று அந்த மலர் பதில் அளிக்கின்றது. அடுத்ததுல சொல்லு, மலரே நீ யார் என கேட்டாய், மறை பொருளான தெய்வமே நான். மலரே நீ யார் என கேட்டாய், மறை பொருளான தெய்வமே நான். சிலரே அறிவாரி உண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள். அப்ப சிலர் தான் இந்த உண்மையை அறிவார்கள், அவர்கள் சிந்தனை செய்ய வல்லவர்கள் என்று சொல்லுது. இன்னொரு கதையில, பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமா. அதாவது கரங்கோத்தாடும் நாடகம், பல பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி கரம் கோத்தாடும் நாடகம்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம். ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு தோற்றமாக இருக்கின்றது. அதில் இன்னும் கடைசியாக ஒன்றை, ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயுமதே. அந்த பரிணாமம் என்ற ஒரு செயல்பாட்டின் ஊடாகத்தான் ஒரு பரமுதலாய் கொண்டு ஒவ்வொரு பொருளும் அதன் ஒருவரை வந்ததாக அந்த இதில் சொல்லப்படுகின்றது. அவை அழகான பாடல்களாக அதை சொல்லி முடிக்கின்றார் அவர்கள். இந்த இதுவரை இந்த சிந்தனையில் நானும் நானும் என்ற இரண்டு நான்களையும் பிரபஞ்சத்தின் அனைத்து தோற்றங்களிலும் இருப்பதை அறிந்தும் புரிந்தும் உணர்ந்தும் இருப்போம் என நினைக்கின்றேன். மனிதனிலும் இந்த இரண்டும் இருப்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ரெண்டும், ரெண்டு நான்களும், உண்மை நானும் ஒரு நிகழ்வு நானும் இருப்பது, இந்த உணர்வை ஆதாரமாக கொண்டு அவனது வாழ்வு அமைக்கப்பட வேண்டும். இப்போ இந்த சிந்தனையில நானும் நானும் என்ற சிந்தனை அந்த இரண்டு நான்களையும் அறிந்தால் மட்டும் போதாது, அந்த சிந்தனையை ஆதாரமாக கொண்டு அவனது வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும். ஆகவே இப்பொழுது இந்த சிந்தனையின் அடுத்த கட்டம் இந்த உணர்வில் எப்படி அவனது வாழ்க்கை அமையும் என்று பார்த்தால், மனிதனின் உருவத்தில் உண்மை பொருள் உண்டு, அதே நேரம் அணுக்களின் பிரவாகமாக இருக்கக்கூடிய பருவுடலும் உண்டு. இந்த இரண்டிற்கும் தெளிவுற வேறுபாடு கண்டவர்கள் சித்தர் பெருமக்கள், ஞானம் பெற்ற ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், இவர்கள் எல்லாம் ரெண்டுக்கும் தெளிவான வேறுபாடு கண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த ரெண்டு நிலைகளையும் அறிய முடியாத அளவிற்கு அறியாமல் இருப்பவர்களும் இருக்கின்றனர். அதே நேரம் இரண்டின்ற வேறுபாட்டையும் அறிவின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கின்ற போதும் அதை உணர்வு ரீதியாக பெற்றுக்கொண்டவர்களாக இல்லாதவர் நிறைய பேர் இருக்கிறார். இன்னும் ஒரு சிலர் ஒரு பொருள் முதல்வாத கருத்து, அவர்களுக்கு இந்த காண்ற பொருள் மட்டும்தான் உண்மை, மற்றது எதுவும் இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்ற கருத்தோடு இருப்பவர்களும் உள்ளனர். இந்த உண்மை அல்லது பொய்
மெய்ப்பொருள் பற்றியும் மாயை அல்லது பொய் என கூறப்படும் நிகழ்வுகள் பற்றியும் வெவ்வேறு புரிதல்கள் கொண்டோர்தான் இந்த மனித குலம். அப்போ அவர்களின் புரிதலுக்கு ஏற்ற விதத்தில் தான் அவர்களின் வாழ்க்கையையும் அமைத்திருக்கிறார். மனிதர்கள் ஒவ்வொருவர்னதும் வாழ்க்கை விரும்பியோ விரும்பாமலோ இரண்டு தளங்களில் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒன்று மெய்ப்பொருள் என்ற தளம், அதாவது நான் என்ற உண்மையின் தளம், இதைத்தான் சொல்வார்கள் இறை உணர்வு தளம். அடுத்தது இந்த நிகழ்வுகள் என்ற தளம், இது போலியாக இருந்தாலும் உண்மையில் அதுதான் செயல்பாட்டுக்கு வேண்டியது. அப்போ செயல்படுத்த வேண்டும் என்றால், நான் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் இந்த போலியாக அல்லது தோற்றத்தின் அடிப்படையில் தான் செயல்பட முடியும். அதைத்தான் அறநெறி தளம் அல்லது அறநெறி வாழ்க்கை தளம் என்று சொல்வார். ஆகவே வாழ்வின் யதார்த்தம் என்பது மெய்ப்பொருளை ஆதாரமாக கொண்டு இறையுணர்வுடனும், மாயை அல்லது நிகழ்வுகளை அனுபவமாக கொண்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அறம் சார்ந்தும் வாழ்வதாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்தில் சொல்லுவார்கள், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான். அப்படி என்ன என்ன? கடவுளை உணர்தல் என்பது இறை உணர்வு பெறுதல், கடமையில் வாழ்வல் என்பது அறநெறி வாழ்க்கை. கடவுளை உணர்தல் என்றது அந்த உண்மையை உணர்ந்து கொள்வது, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வது. கடமையில் வாழ்றது என்பது என் உடலை பயன்படுத்தி நான் கடமை செய்வது. அப்போ உடலை பயன்படுத்தி கடமை செய்வது கடமை அறம், அந்த உண்மையை உணர்ந்து கொள்வது இறை உணர்வு. அவை கடவுளை உணர்ந்தவன் கடமையிலேயே வாழ்வான். இதுதான் உண்மையாக, இதுதான் ஒரு கர்மயோகிக்குரிய ஒரு இலட்சணமாக சொல்வார். ஆனால் இதை புரிந்து கொள்வதில் தான் மனிதர்கள் வேறுபட்டு நிற்கின்றனர். இந்த புரிதலின் வேறுபாடு காரணமாக மெய்ப்பொருளையும் மாயையையும் வெவ்வேறு பெயர் கொண்டும் அழைப்பார்கள். ஒன்றை நித்தியமானது என்று சொல்வார்கள், அநித்தியமானது. புலன்களுக்கு தோன்றாதது என்று சொல்வார்கள், தோன்றும் என்று சொல்வார். நிலையானது என்று சொல்வார்கள், நிலையற்றது என்று சொல்வார். எல்லையற்றது, எல்லைக்குட்பட்டது, பரவசமானது, மகிழ்ச்சியானது, இப்படி பல பேர் கொண்டு அழைத்தாலும் இந்த இரண்டையும் ஒருவர் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் அவருடைய வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கும். அதாவது மெய்ப்பொருள் மட்டுமே வாழ்க்கைக்கு ஆதாரம், மற்ற எதுவும் வாழ்க்கைக்கு பயனற்றது என்று ஒரு சிலர், இவர்களைத்தான் நாங்கள் துறவிகள் என்று சொல்கிறோம். அதே போல பொருளற்றதும் பொருள் போல தோன்றும் மாயை அல்லது நிகழ்வுகளே வாழ்க்கைக்கு முழுமையான ஆதாரம் என எண்ணி ஒரு சிலர் வாழ்கிறார்கள், இவர்கள் லௌகீக வாழ்க்கை வாழ்பவர்கள். இவர் வாழ்க்கையை மேற்கூறிய இரண்டு விதமாக வாழ்வது உண்மையில் வாழ்வின் உண்மையை அறியாமல் வாழ்வது என்றுதான் சொல்லலாம், அல்லது வாழ்வின் இலட்சியத்தை அடைய முடியாத வாழ்க்கை தான் இந்த மாதிரி வாழ்வது. ஆனால் உண்மையான லட்சியம் என்ன என்று சொன்னால், சுவாமி விவேகானந்தர் இந்த இரண்டு வகையான வாழ்க்கையை வாழ்பவர்களையும் பற்றி சொல்லும் பொழுது, உலக போகங்களில் மூடத்தனமாக மூழ்கினால் அவன் வழிதவறி விடுவான், லட்சியத்தை அடைய மாட்டான் என்று சொல்றார். அதே போல உலகை சபித்து கொண்டு அதை விட்டு காட்டுக்கு போய் உடலை ஒடுக்கி பட்டினியால் உடலை அணு அணுவாக சித்திரவதை செய்து கடின சித்தமுள்ளவராக அவரும் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியாதுன்னு சொல்லுவார். அப்ப எவன் லட்சியத்தை அடைய முடியா என்றால், அதுக்குத்தான் வேதாத்திரியம் மிக தெளிவாக காட்டுது, இல்லற துறவியாக வாழும். இல்லற துறவியாக, அதாவது மனிதன் வாழ்க்கை என்ற இலக்கு நோக்கி ஒரு இலக்கை நோக்கியதாக இருக்க வேண்டும், அதற்கேற்ற வகையில் அவன் வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்பதை வேதாத்திரியம் வாழ்க்கை நெறியாக நமக்கு தந்துள்ளது. அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் ஒப்பற்ற மகான். அதற்கான காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தலை சிறந்த விஞ்ஞானி, நுண்ணறிவு பெற்ற ஆன்மீகவாதி, இரண்டையும் இணைத்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய சமூக புரட்சியாளன், சிறந்த இலக்கியவாதி, இவை அனைத்திற்கும் மேலாக வாழ்வை நேசித்த மகான், இதற்கேற்ப சாதனை மார்க்க கல்வி நெறியை மனித குலத்திற்கு வழங்கிய மகான், அதுவே வேதாத்திரியம். அப்போ புதிய வேதம் ஆன்மீக கல்வி நெறி, வாழ்வியல் கல்வி நெறி, அதாவது விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ஒன்றிணைந்த வாழ்வியலுடன் இணைந்த ஆன்மீக கல்வி, இன்னும் சொன்னால் வேதாத்திரியம் ஒரு வாழ்வியல் கையேடு. வேதாத்திரியம் உணர்த்தும் நானும் நானும் என்ற சிந்தனை அதற்குத்தான் வழிவகுக்கின்றது. ஆகவே நான் மெய்ப்பொருள் என்ற நிலைக்குரிய இறைநிலையை, நான் என்ற மெய்ப்பொருள் நிலைக்குரிய இறைநிலையை உணர்ந்து அல்லது சுத்தவெளி தத்துவத்தை உணர்த்தி நிற்க, அதன் தன்மாற்றத்தால் உருவாகிய அனைத்தும் இயக்க நிலைகளையும் மற்றைய நான் குறித்து நிற்கின்றது. இதை உணர்ந்தவர்கள் இரண்டும் ஒன்றிணைந்தும் பிரிக்க முடியாதவாறாகவும் அமைந்துள்ளதுதான் ஒவ்வொரு உயிரினதும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கை என நிரூபித்த மகான்தான் வேதாத்திரி மகரிஷி. ஒவ்வொரு மனிதனும் உடல், உயிர், மனம் என்ற மூன்றும் ஒன்றிணைந்தவன்,
தான் சமூகம் இயற்கை என்ற மூன்றிணைப்பு தத்துவத்தில் வாழ்கின்றவன். ஆகவே இறை உணர்வுடனும் அறநெறியுடனும் வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை இந்த நான் அடுத்த நான் இந்த இரண்டையும் உணர்ந்து கொண்டால் ஒன்று இறை உணர்வுக்கும் ஒன்று அறநெறிக்குமாக ரெண்டும் இணைந்த ஒரு வாழ்க்கையில் இறையுணர்வு அரண இறையுணர்வு என்ற நான் அன்பும் கருணையும் மலர வைக்க மற்றைய நான் செயற்பாடுகளில் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளை மலர வைக்கும். அதுவே அவனை இல்லற துறவியாக வாழ வைக்கும். நிறைவாக இச்சிந்தனையை மையக்கருத்தாகிய வேதாத்திரிய முனைத்து நிற்கும் நானும் நானும் என்ற இரண்டையும் அறிந்து உணர்ந்து தெளிந்து கொள்ளும் ஒருவரின் வாழ்க்கை யோக வாழ்க்கையாக அமையும். தன்னையும் தன் செயற்பாடுகளையும் ஒழுங்குபடுத்தி வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற மகரிஷியின் சிந்தனைக்கேற்ப மனிதனாக வாழ்ந்து மாமனிதனாக உயர்ந்து வாழ்வை முழுமையடை செய்வோம் என கூறி மகரிஷியின் ஒரு கவிதையுடன் இச்சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். தீயவினை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூயவினை தேர்ந்தேற்றி துன்பம் போக்கும் தொழில்களையே கடமை எனத் தேர்ந்து செய்து மாயமாம் மறைபொருள் அறிவறிந்து மண்ணுலகில் உயிரற்கு துன்பம் போக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறை வாழ்க்கை நெறி அதுவே யோகமாம் என்று மகரிஷி யோகத்தை பற்றி ஒரு கவிதை. அவை நாம் நம்மளவில் நம்மை சமாதானப்படுத்தி வாழ்தல் யோக வாழ்வு. நாமும் சமாதானமாக வாழ்ந்து மற்றவர்களையும் சமாதானப்படுத்தி வாழ்தல் சிறப்பு யோக வாழ்வு எனவும் அழைக்கப்படும். அந்த வகையில் நாமும் வாழ்ந்து மற்றவர்களும் வாழ வகை செய்து நிறைவான வாழ்க்கை வாழ்வோம் என கூறி வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றியை காணிக்கையாக்கி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிகவும் அருமையாக ஐயா அவர்கள் வேதாத்திரியம் உணர்த்தும் நானும் நானும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறி தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலை அளிக்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகளை காணொலி காட்சியின் வாயிலாக கண்டு நாம் ஐயா அவர்களிடம் நம்முடைய கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு குரு காணிக்கைகள் அன்பர்கள் நிறைய தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குரு காணிக்கைகளை நீங்கள் எப்படி இணையதளம் வழியாக செலுத்துவது என்பது குறித்த ஒரு சிறிய வீடியோ தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, குரு காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. தாங்கள் செலுத்தும் மதிப்புமிக்க குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பல்வேறு பயன்பாடுகளுக்கு செலவிடப்படுகின்றன. இந்த இக்கட்டான சூழலில் தங்களின் குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பேருதவியாக அமையும். தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை கூகுளில் vedathri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ கியூஆர் மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நன்றி. வாழ்க வளம். அன்பானவர்களே, தற்பொழுது ஆழியார் அறிவித்திருக்கோயிலில் முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கல யோகா, மௌனம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் மிகவும் பாதுகாப்போடு நடந்து வருகிறது. அது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவின் தரிசனம் ஆன்மாவில் மொழிபெயர்க்கப்படுவதை உயிர்ப்புடன் உணர்ந்து நிதானமாய் காற்றுக்கு பதிலாக குருவின் தாய்மை கணங்களை சுவாசித்து ருசிக்க ஆள் நெஞ்சில் வீற்றிருக்கும் அருள் ஒளிரும் ஆனந்த நிறைவை, நெற்றி நடுதொட்ட குருவின் கருணையை விழிமூடி அனுபவிக்கும்
பிரத்யேக நிறை உணர்வை அறிந்து களிப்புற ஆழியாறு அறிவித்திருக்கோயிலுக்கு வாருங்கள். கோவிட் 19 கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியமான இக்காலகட்டத்தில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. பயிற்சியில் கலந்து கொள்ள வரும் பயிற்சியாளர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தெர்மல் ஸ்கேனர் மூலம் உடல் வெப்பம் பரிசோதனை செய்யப்படுகின்றது. பயிற்சியாளர்களுக்கு சானிடைசர், மஞ்சள் வேப்பிலை கலந்த கிருமிநாசினி, கபசுர குடிநீர் மற்றும் முருங்கைக்கீரை சூப் வழங்கப்படுகின்றது. பயிற்சி அரங்குகளிலும் தங்கும் அறைகளிலும் உணவு கூடத்திலும் போதிய இடைவெளி பின்பற்றப்பட்டு அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி. அன்பானவர்களே, கூகுள் பிளே ஸ்டோருக்குள் சென்று அன்பொளி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து எவ்வாறு பயன்பெறுவது என்பது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். குருவே துணை, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் பெருமையுடன் வழங்கும் அன்பொளி ஆப். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று அன்பொளி என டைப் செய்து இன்ஸ்டால் செய்யவும். இதன் மூலம் உங்கள் கைபேசியில் புதிய கணக்கை உருவாக்குங்கள். இப்பொழுது உங்கள் கணக்கிற்கு உள்நுழைய மின்னஞ்சல் அல்லது அலைபேசி எண் அல்லது அன்பொளி சந்தா எண் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பதிவு செய்து தங்கள் கடவுச்சொல்லை பதிவு செய்யவும். அன்பொளி சந்தா எண்ணை பதிவு செய்தால் அதே எண்ணை கடவுச்சொல்லுக்கும் பயன்படுத்த வேண்டும். உள் நுழைந்த பின்பு சமீபத்திய செய்திகள், இதழ்கள், வீடியோக்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்களின் விபரங்கள், அறக்கட்டளை முகவரிகள், நன்கொடை செலுத்தும் வசதி, செலுத்திய விபரம் இவைகளை காணலாம். மேலும் விவரங்களுக்கு அன்பொளி .in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மகரிஷி எழுதிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ், சீடிக்கள் மற்றும் யூனிஃபார்ம் இவைகளையெல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெறுவதற்கு store.vedathri.edu.in என்னும் இணையதளத்திற்குள்ளாக சென்றால் ஆன்லைன் மூலமாக இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பானவர்களே, வேதாத்ரி மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகா, இது உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக திருவான்மியூரில் நடத்தப்பட்டு வருகிறது. யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஜி டிப்ளமோ போன்ற படிப்புகள் எல்லாம் இங்கு கற்றுத்தரப்படுகிறது. இதற்குரிய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தொலைபேசி எண்கள் 0442457 1530, 9443832 00, 8610013624, 9952012257 என்ற எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. ஆழியாரிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் மற்றும் 16ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலும் 2 பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடைபெறுகிறது. இது குறித்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு www.kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்குள்ளாக சென்று பார்க்கலாம். மேலும் vision@vedathri.ac.in என்ற இமெயில் முகவரி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்குரிய தொலைபேசி எண் 9385923733 என்ற தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, kayakalpayoga.edu.in என்னும் இணையதளத்தில் காயகல்ப பயிற்சி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சியை கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள ஆப் மூலமாகவும் கற்றுக்கொள்ளலாம். இது ஆங்கிலத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விருப்பம் உள்ள நண்பர்கள் அதற்குரிய தொகையை செலுத்தி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார்கள்.
கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களது பெயரையும் ஊரையும் தெரிவித்து கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் கேட்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு முதலாவது அன்பராக மல்லிகா காளியப்பன் அம்மா உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கேளுங்க. வாழ்க வளமுடன். ஆ கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். மல்லிகா காளியப்பன் மேடவாக்கம் மண்டலம் சென்னையிலிருந்து பேசுறேங்கய்யா. என்னுடைய கேள்வி என்னங்கய்யா, இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. நானும் நானும் அப்ப எந்த நான் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த நானை வந்து உணரக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள இயல்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான குணநலங்கள் எல்லாத்துலயும் எப்படி மாற்றங்கள் வரும், அதை எப்படி உணர்ந்து கொள்வது, அதை பற்றிய விளக்கங்கள் சொல்லுங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். முதலாவது இந்த இரண்டு நான்கள் உண்டு என்பதை அறிந்து கொள்வதே ஒரு பெரிய வெற்றி. அதை தாண்டி அந்த உண்மையான நானை உணர்ந்து கொள்வது என்பதற்கு நான் என்னுடைய உரையில் கூறியிருந்தேன், தவத்தை தவிர தங்களுடைய ஆறாவது அறிவென்ற மனதை பயன்படுத்தி நாம் இயற்றக்கூடிய தியானம் அல்லது அகத்தவத்தை தவிர வேற எந்த வழியிலும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு அறிந்ததன் அடையாளமாக என்ன தெரியும் என்பதுதான் இப்ப உங்களுடைய கேள்வி. அப்படித்தான் இருக்குது. அந்த உணர்ந்து கொண்டதற்கான அடையாளம் எங்களில் எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், அந்த இறைத்தன்மையை உணர்ந்தால் இறைத்தன்மைக்கு உரிய தன்மைகள் எங்களுடைய இயல்பாக மலர்ந்திருக்கு. இப்ப இறைக்கு இரண்டே இரண்டு தன்மை தான் சொல்வார்கள், ஒன்று அன்பு மற்றது கருணை. இப்ப நாங்கள் இந்த ஈகோ அல்லது தன்முனைப்பு நானோட இருக்கும் வரை இந்த அன்பும் கருணையும் எங்களிட மலர்ச்சி பெறுவது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த உணர்வு தியானத்தில் நான் அகத்தே இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையை இறைத்தன்மையை நாம் உணர்ந்து கொண்டோமே இருந்தால் நமக்குள்ளாக இருக்கிறது. அதற்கு மேலாகத்தான் மற்றைய நான் இருக்கின்றது. அதை வாழ்வதற்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்தலாம். ஆனால் உண்மை நானை உணர்ந்து கொண்டால் இயல்பாக அன்பும் கருணையும் மலர்ச்சி பெறும். அந்த மலர்ச்சியை நாம் காட்டுவது வெளித்து காட்டுவது எப்படி என்றால், ஒரு உண்மையான ஆன்மீகவாதி தன்னை எப்பயாவது தன்னை பார்த்திருப்பானா? ஒரு ஆன்மீகவாதி உண்மையாக நான் என்னை பார்த்தது உண்டா? என்னை பார்ப்பதா இருந்தால் கண்ணாடியில மட்டும்தான் பார்க்கலாம். அதை தாண்டி நான் எப்பொழுது என்னை பார்ப்பதென்றால், இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் எல்லோர் மீதும் அதுதான் இருக்கின்றது. அந்த உண்மை, அந்த பிரம்மம், அந்த சுத்தவெளிதான் நானாக இருக்கின்றது உண்மை நான். அப்ப எதிரே வருகின்றவர் மீது நான் தெரியும். அதுதான் அன்பும் கருணையினுடைய மலர்ச்சி. எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தின் உச்ச நிலை அடைந்த ஒரு மனிதனுக்கு எல்லாமே ஒன்றாக தெரியும். அதாவது அந்த உண்மை நானாகத்தான் தெரியும் எதிரியவர். அப்ப அன்பு கருணையுடன் சகலருக்கும் என்னாலான உதவியை செய்து யாருக்கும் துன்பம் செய்யாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு தன்மையை நான் எப்ப நானாக ஏற்படுத்தி கொள்றேனோ அந்த நிலைதான் அந்த உணர்வை உணர்ந்ததற்கான அடையாளமாக இருக்கும் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஜெயக்குமாரி அம்மா உங்களுடைய கேள்வியில கேளுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கீங்க ஜெயக்குமாரி அம்மா. வாழ்க வளமுடன். ஒசூர்ல பேசுறீங்கய்யா? ஜெயக்குமாரி பேசுறீங்கய்யா? சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கய்யா. வேதாத்திரத்தில் நானும் நானும் அந்த நான் யார் என்ற விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொன்னீங்கய்யா. தியானம் ஒன்றுதான் தீர்வு. அந்த பாடல் கூட மலரே மலரே பாடல் பாடி சிறப்பிச்சிங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, வள்ளலாரோட இது சொன்னீங்க இல்லைங்கய்யா, பசித்திரு தனித்திரு விழித்திரு, அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றியம்மா. பசித்திரு தனித்திரு விழித்திரு. நாம பொதுவாக பசித்திரு என்றால் வயிற்றுல பசியோட இருக்கிறது என்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவார்கள். தனித்திரு என்று சொன்னால் எங்கேயாவது போய் தனிமையில இருக்கிறது என்ற மாதிரி சொல்லுவார்கள். விழித்திரு என்றால் கண்ணை விழித்திருக்கிற மாதிரி சொல்லுவார். ஆனா இது அல்ல உண்மையானது. பசித்திரு என்று சொன்னால் ஆன்ம பசி. அதாவது நான் ஆன்மாவை உணர வேண்டும், இறை உணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு தாகத்தோட இருப்பதுதான் அந்த பசித்திரு என்பது. அதற்கு வழி தனித்திரு என்றது. மனதில் எந்த விதமான அலைவும் இருக்காமல் அல்லது மனம் ஒரு ஓர்மை நிலையில் அமைந்திருக்க வேண்டும். ஓர்மை நிலைக்கு வருமாக இருந்தால் அதுதான் தனித்திரு, மனம் தனித்திருத்தல். அவ்வாறு மனமும் தனித்து ஆன்ம பசியோடும் இருக்கும் பொழுது விழிப்பு என்றது பிரஜை. அந்த பிரஜையுடன் இருப்போமா இருந்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஆன்ம உணர்வு நமக்கு கிடைக்குதோ உடனடியாக, அதாவது ஞானம் கிடைப்பதற்கு பல அதிக நேரம் பிடிக்காது.
அது ஒரு கணப்பொழுதில் நடக்கின்ற ஒரு நிலை மாற்றம் தான் ஞானம். ஞானம் என்பது ஒரு நிலை மாற்றம். அதாவது இந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு, நான் கூறிய இந்த இரண்டு நான்களில் ஒரு நானில் இருந்து மற்ற நானுக்கு நிலை மாற்றம் அடைவது, அது ஒரு கணப்பொழுதில் நடக்கும். அந்த கணப்பொழுதை எதிர்பார்த்து பிரக்ஞையோட இருப்பதைத்தான் நான் விழிப்போட இருக்கிறேன், அந்த விழிப்போட இருக்கிறேன், அது எனக்கு உணர்வாக கிடைக்கும். அவை அந்த ஞானம் கிடைத்து விட்டதென்றால் அதற்கு பிற்பாடு எதுவுமே பொருட்டாக இருக்காது. இதெல்லாம் தோற்றங்கள். தோற்றங்கள் வாழ்வதற்காக மட்டுமே தவிர தோற்றமே வாழ்க்கையாக மாறாது என்பதான விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சித்ராமா உங்களுடைய கேள்விகளை கேளுங்கம்மா, அன்மீட் பண்ணிக்கிங்க. சித்ரா ராமச்சந்திரனுமா அன்மீட் ஆயிடுச்சுமா, கேளுங்க. மைக் ஆன் ஆயிடுச்சு, சத்தம் கேட்கலம்மா, பேசுற சத்தம் கேட்கல. வாழ்க வளமுடன். சங்கரையா உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சங்கரையா அன்மீட் பண்ணிட்டு கேளுங்கய்யா. ஐயா வாழ்க்கைய வாழ்க வளமுடன். கேளுங்க. கேரளமான ஆழப்படுத்து பேசுறேங்கய்யா. மிக சிறப்பான வேதாத்திரியை நானும் நானும், இந்த இரண்டு நானும், இந்த இரண்டு நானும் வேறு வேறு வித்தியாசம் என்பதை நன்றாக விளக்கி சொன்னீர்கள். விழிப்புணர்வை பத்தி சொன்னீங்க இல்லையா, விழிப்புணர்வு விழித்தெரு சொன்னீங்க. ஆன்மீகத்துல நல்ல விழிப்பு இருக்குங்கய்யா, வாழ்க்கையில விழிப்புணர்வு வர்றதுக்கு என்ன பண்ணுங்க? வாழ்க்கை வேறு ஆன்மீகம் வேறு என்று நினைத்தால் மட்டும்தான் இதை ரெண்டு விழிப்பாக நீங்கள் கருத வேணும். உண்மையிலேயே வாழ்க்கை தான் ஆன்மீகம், ஆன்மீகம் தான் வாழ்க்கை. ஏனென்று சொன்னால் இப்ப செயல் விளைவு தத்துவம் நம்ம சொல்றோம், செய்யும் தொழில், அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்றார்கள். கடமை, நான் ஒரு இடத்துல சொல்லி இருந்தேன், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான் என்றால் கடமை செய்வது ஆன்மீக வாழ்க்கை தான். அப்ப கடமையில் நான் விழிப்பாயிருக்கிறேன். இதுதான் கீதையில சொல்லுவார்கள், அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படி என்ற ஒரு வார்த்தை கீதையில இருக்கு. யாராவது செய்ய முடியுமா? எந்த கடமையை செய்தாலும் நாங்கள் ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்ப்பதாகத்தான் சாதாரண வாழ்க்கை இருக்கும். பலனை எதிர்பார்க்காமல் இவரும் வேலை செய்ய மாட்டார். ஆனா ஏன் கீதையில் அப்படி சொல்லப்படுகின்றது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது என்றால், ஒரு கடமையை செய்பவன் அந்த கடமையோட விழிப்பாக இருந்தால், 100% அந்த கடமையிலேயே விழிப்பாக இருந்தால் அவனுக்கு பலனை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது, அந்த சந்தர்ப்பம் இல்லை. ஒரு 99% விழுக்காடு கடமையிலாகவும் 1% பலனை எதிர்பார்த்தும் இருப்பானாக இருந்தால் அவன் கடமை தவறியவனாகத்தான் வருவான். அவே ஆன்மீகம் என்றது வேற, வாழ்க்கை என்பது வேற அல்ல, ஆன்மீகம்தான் வாழ்க்கை. அதுதான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அழகாக சொல்லுகிற வேதாத்திரியம் உணர்த்துவது இதுதான். அதாவது வாழ்வியலுடன் இணைந்த ஆன்மீக கல்வி. எதை நான் செய்கிறேனோ அது தெய்வத்தை, அதாவது கடமையை செய்த தெய்வத்துக்காக செய்கிறேன் என்ற உணர்வோட அது ஒரு ஆன்மீகமாக செய்தால் அங்கே வாழ்க்கையிலும் விழிப்பாக இருக்கிறது, ஆன்மீகத்திலும் விழிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கடமையை செய்யும் போது கடவுளை உணர்ந்த நிலையில செய்தால் அங்கே விழிப்போட இருக்கிறீர்கள் என்றது கருத்து. அவ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பலனை எதிர்பார்க்காமல் இருக்கிறன்னா அந்த பலனை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. கடமை செய்வதுதான் என்னுடைய நோக்கம். பலன் செயல் விளைவு தத்துவம் அதைத்தான் எங்களுக்கு சொல்றது. நீ செயலை செய் விளைவு வந்தே செய்யும். அதுக்குரிய, அதாவது என்ன நாம செய்யறோமோ அதுக்குரிய விளைவு நமக்கு கிடைக்கும். ஆனா செயலில் செய்வதற்கு மட்டும்தான் நமக்கு உரிமை உண்டு, பலனைக்கு நம்மள இல்லை. அது இறைவன் தான் அல்லது தெய்வம் தான் பலனாக எங்களுக்கு வருகின்றது. ஆகவே செயலில் விழிப்பாக இருத்தல் வாழ்க்கையில் விழிப்பு. ஆன்மாவை எதிர்பார்த்து ஒரு ஆன்மீகவாதிக்கு செயல் ஆன்மாவை உணர்வதுதான் அவருக்கு செயலாக இருக்கும். சாதாரண இல்லறத்தானுக்கு செயல் அவன் இல்லற வாழ்க்கை தான் அவனுக்கு ஆன்மீகமாக இருக்கும். அவை எதுவா இருந்தாலும் வேறுபடுத்தாமல் வாழ்க்கையை ஆன்மீகமாக பார்த்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் விழிப்போட இருப்பேன் என்றுதான் அர்த்தமாகும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ராஜாராமன் ஐயா உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ராஜாராமன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ஐயா. இணைப்புல இருக்கீங்களா? சரி, சபரிஷ் ஐயா உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, அன்மியூட் பண்ணிக்கீங்க. வீரப்பன் ஐயா வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் தங்கராஜ் ஐயா. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. உங்க பொறுமையான ரொம்ப இனிமையான உங்க குரல் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. நீங்க சொன்னது புரிஞ்சது ஐயா. என்னுடைய கேள்வி வந்து, மனமார்ந்த நன்றிகள் ஐயா உங்களுக்கு ஐயா. என்னோட கேள்வி வந்து ஐயா, இந்த நான்கிற அந்த உணர்ச்சி இல்லாம நம்ம எப்படிங்க ஐயா, எப்படிங்க ஐயா பொருளா வாழ்க்கையில வந்து அந்த எப்படி, ஏன்னா பௌதிக வாழ்க்கையில நீ என்ன பண்ண, இண்டிவிஜுவாலிட்டி என்ன, நீ என்ன பண்ணிருக்க, உன்னோட பேஷனேட் என்ன, அந்த இண்டிவிஜுவல் தான் பாக்குறாங்க. ஆனா அந்த நான் என்ற தன்மையை நம்ம முழுசா இழந்துட்டோம்னா அது எப்படிங்க ஐயா இந்த பௌதிக வாழ்க்கையில வேலை சம்பாத்தியம் எல்லாத்துலயுமே அந்த நான் பார்த்தா குழந்தை படிப்பு பொண்ணு எல்லாமே அதை பார்த்து தான் கொடுக்குறாங்க. அது எப்படிங்க ஐயா ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்றது? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி ஐயா, அருமையான கேள்வி. உண்மையாகவே நமது வாழ்க்கை வாழ்வதற்கு தான், நாங்க வாழ்றதுக்காக பொருள் தேவையா பொருளுக்காக வாழ்றோமா என்பதை நம்ம முதல் தீர்மானிக்கணும். பொருளுக்காக வாழ்க்கையா, வாழ்க்கைக்காக பொருளா? பல பேர் பொருளுக்காக வாழ்றது போலதான் வாழ்கிறார்கள். அதனால் தான் அவர்களுக்கு நேரமே இல்லை அந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கோ அல்லது உணர்ந்து கொள்வதற்கோ நேரம் இல்லாமல் பொருள் 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 என்றே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பொருளற்ற வாழ்க்கை என்னை துரத்துதே அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மையாக பொருள் தேவை வாழ்க்கைக்கு, ஆனால் அந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு பொருள் எதெதற்கு எவ்வளவு எவ்வளவு தேவை என்பதை அறிந்து கொள்ளுவான். இந்த பௌதீக, நீங்கள் சொன்ன பௌதீக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்தால் அதற்காகவே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டி இருக்கும். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது எங்களுடைய உண்மையை உணர முடியாத நிலைதான் தென்படும். இப்ப நாங்க அந்த போட்டிருக்கிற வேஷத்துக்காகவே வாழ்வது போல இருக்கும். அதாவது இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்த முடியாமல் சத்தியத்துக்கு மேலாக ஒரு கவசம் போட்டிருக்கிறோம். அந்த கவசத்தின் ஊடாக எங்களை வெளிப்படுத்துவது, ஒரு ஞானிக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு போகிக்கு நிச்சயமாக தன்னை வெளிப்படுத்துவதுதான் அவனுக்கு ஒரு வேலையாக இருக்கும். அதுக்காகவே அவன் உழைக்கிறான், அதனாலே அவன் உண்மையை மறந்து விடுகிறான். ஆனால் அதைத்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அளவு முறை என்பது வாழ்க்கையில் அவசியம் என்று சொல்கின்றார். எதுவாயிருந்தாலும் அளவு முறை, அதாவது சன்னியாசியா போக சொல்லி சொல்லவில்லை, அதுக்காக போகத்தில் மூழ்கி வாழவும் சொல்லவில்லை. இரண்டையும் இல்லற துறவி என்ற வார்த்தையை நான் அதுக்காகத்தான் பாவிச்சிருந்தேன். அதுல இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரமாக இவன் ஒருவன் அந்த உண்மையான துறவுக்கு விளக்கமே மகரிஷி அவர்கள் அழகாக சொல்லுகின்றார். அதாவது உண்மையா உறவிலே கண்ட தெளிவுதான் துறவு, உறவிலே கண்ட தெளிவு துறவு. அப்ப உறவு வேணும், அந்த உறவு எப்பேற்பட்டது என்று ஒரு தெளிவோட நாம இருந்தோம் என்றால் இந்த இதுக்கு நாங்க பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்காமல் அளவோட வாழ்ந்தோமா இருந்தால் அந்த பிரச்சனை தீரும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்தாக சின்னத்துறை முருகன் ஐயா உங்களுடைய கேள்வியில கேளுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க. சின்னத்துறை முருகன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தங்கராஜ் அவர்களின் நானும் நானும் என்பது அற்புதமாக இருந்தது. நான் மறைய கற்றவர்கள் ஞானி அல்ல, நான் மறைய கற்றவர்கள் ஞானி என்று சொல்லி அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். ஈழமண் எழுச்சியாக இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அடுத்து சித்ரா ராமச்சந்திரனம்மா உங்களுடைய கேள்விகளை கேளுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கீங்க. உங்களுடைய கைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு நீங்கள் கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சாரி, முன்னாடி இதுக்கு முன் அன்மியூட் பண்ணிட்டும் மைக் ஒர்க் ஆகல, அதனாலதான் ரொம்ப சாரி, பொறுத்துக்கணும் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நானும் நானும் என்று தலைப்பு பார்த்தோன்னே என்னதுன்னு ஒரு மாதிரி இதுவா இருந்தது, என்னதுன்னு புரியாம இருந்தது. இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு ஐயா. எல்லாமே ஒன்னிலேருந்துதான் வந்திருக்கு, எல்லாமே அதோட நிகழ்வுகள் தான்னா. இப்போ நம்ம கண்டுகொண்டிருக்கும் இந்த வியாதிகளோ இல்ல நம்மளுக்கு இந்த தெரியற கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கிறதோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? மருந்து இல்லாத ஒரு வியாதிங்கிறது இருக்காது இல்லையா? அதுதான் என்னோட கேள்விங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இப்ப நீங்க சொன்னதன்படி எல்லாமே அந்த ஒன்று ஏகத்தில் இருந்து வந்ததுதான் எல்லாமே. நன்மைகள் தீமைகள் எல்லாமே ஏகத்தில் இருந்து வந்ததுதான். வாழ்க்கைக்கு உதவுவதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையை எதிர்க்கக்கூடியதா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த ஏகத்தின்
விளைவுகளாகத்தான் இருக்கும். அந்த தோற்ற அதாவது நிகழ்வுகள் தான் நான் கூறியது போல. ஆனால் இப்ப உங்களுடைய கேள்வின்படி ஒரு வருத்தம் வருகிறது என்று சொன்னால் அது எதனாலே, அது ஏன் வருகின்றது, அது ஏகத்தினுடைய தன்மைதான் என்றால் ஏன் அப்படி என்று வருகின்றது. உண்மையிலேயே அதான் சொல்வார்கள், பெரிய கெடுதல் தீங்கு விளைவிக்கிறவர்கள் எல்லாம் நல்லாக இருக்கிறார்கள், ஆனால் இந்நேரமும் இறை சிந்தனையோட இருக்கிறவர்களுக்கு துன்பம் தொடர்ந்து வருகின்றது என்ற ஒரு இதை கேட்பார்கள். அடிக்கடி எங்களுடைய வகுப்புகளுக்கு வாரவர்கள் கூட இந்த கேள்வியைத்தான் கேட்பார்கள். ஆனா உண்மையாகவே ஒரு பக்தன், அது எல்லோரும் சொல்லக்கூடியதுதான், சரியான ஒரு இறை நம்பிக்கை உள்ளவன தெய்வம் சோதிக்கும் ஆனால் கைவிட மாட்டுது என்று சொல்லுவார்கள். ஆனால் தெய்வத்தை நம்பாமல் தன்னுடைய ஈகோவோட அல்லது தன்முனைப்போட செயல்படுகிறவனை செயல்பட விட்டிரும் ஆனால் இடையில தெய்வம் கையை விட்டுருவன் சொல்லுவார். அவ எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், அது நோய் வடிவத்துல வந்தாலும் சரி எது வடிவந்தாலும் சரி, அது அந்த பதிவினுடைய வெளிப்பாடு தான் என்றதை முதல் புரிந்து கொள்ளணும். அவ்வாறு வரும் பொழுது அந்த பதிவு ஒன்று நீங்குது என்பதை நாம் புரிந்து கொண்டோமா இருந்தால், அது சிலவேளை எங்களை எதற்காக, எங்களை சோதிப்பதற்காக வருகின்றதா அல்லது எங்களுடைய பதிவு உண்மையாக கலர வேணும் என்ற ஒரு ஆன்மீகத்துல நாம் ஈடுபட்டதால் அது வருகின்றதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் இந்த விடயங்களை நாம் இந்த நானுக்கு புறம்பாக மற்ற ரமண மகரிஷியிடம் சொல்ல போது அது அவருக்கு வந்தது, அவருக்கு வராத ஒரு நோய், அவருக்கு வந்த நோயை கூடி அந்த ஆபரேஷன் செய்யும் பொழுது அவர் சொன்னாராம், இந்த அனிஸ்தீசியா கொடுக்க வேணாமல், ஏன் அது எனக்கல்ல என்னுடைய உடலுக்கு, அந்த அந்த பருவுடலுக்குத்தான் அந்த வியாதியை தவிர எனக்கல்ல. அவர் அதை பார்த்து ரசித்ததாக சொல்லுவார்கள். இப்ப இப்படித்தான் நாம பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று, நான் தியரிட்டிக்கலாக இதை சொன்னாலும் நடைமுறையில கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏனென்னு சொன்னால் சரியான ஆன்மீகத்தில் நுழையும் வரை அல்லது ஆழ்ந்த ஆன்மீகத்தில் நுழையும் வரை சாதாரண லௌகீக வாழ்க்கை இருந்து போட்டு அதுக்குள்ள போகும் வரை இந்த ஒரு தாண்டல் நிலையில் இந்த கஷ்டங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி தாங்கித்தான் ஆகணும் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, சிறப்பு. அடுத்த ராஜா ராமன் ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க ஐயா. அன்மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணிருக்க ஐயா, நீங்க பண்ணணும் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ராஜா ராமன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கணும் ஐயா கேள்விய. கேக்குதா? இப்ப கேளுங்க ஐயா. ஐயா என் பேர் ராஜாராமன், சென்னையில இருந்து பேசுறேன். ஐயா நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாரும் அங்காத்தங்களும் கேட்டுட்டாங்க, ஐயா பதில் சொல்லிட்டாங்க. எனக்கு நான் கேள்வி இல்ல, நான் ஒண்ணு அறிய விரும்புறேன். ஐயா தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி வேதாத்திரத்தை பத்தி ரெண்டு விளக்கங்களை கொடுத்தாரு, விஞ்ஞானம் விஞ்ஞானம், அதை பத்தி மறுபடியும் சொல்லுவீங்களா? நிச்சயமா. எதை பத்தி வேதாத்திரியம்னா என்ன சொன்னாங்க? அதை பொதுவாக நான் சொல்வது அறிவென்னும் விழி, அதாவது விஞ்ஞான விழி கொண்டு மெஞ்ஞான மொழி பேசும், புதியதொரு உலகம் செய்ய புதியதொரு வேதம், அறிவென்னும் விழியினிலே ஞானம் என்னும் ஒளி பெருக்கி மாயை என்னும் திரை கடந்து தன்னிலையை தான் அறியத்தக்க ஒரு புதிய மார்க்கம்தான் வேதாத்திரியம். அப்ப இதுல நான் ஐந்து விடயங்கள் சொல்றேன். ஒரு புதிய வேதம் என்று சொல்றேன், ஏன்னா எங்களுக்கு நிறைய இருக்குது, புராணங்கள் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, வேதாந்தங்கள் இருக்குது, இப்படி இலக்கியங்கள் எல்லாம் இருந்தும், எல்லாம் வாழ்வியலுக்குரிய நெறிமுறைகளை சொன்னாலும் ஏன் மனிதனால் அதை பின்பற்ற முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது அங்கே கொள்கை அளவில் தான் சொல்லி இருக்கிறார்களே தவிர நடைமுறை சாத்தியமாக சொல்லப்படவில்லை. இப்ப அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று அவையார் சொன்ன, ஆனா யாரு சினத்தை காத்தோம்? அப்ப வேதாத்திரி மகரிஷி அதுக்கு ஒரு பிராக்டிக்கல், அதாவது நடைமுறை சாத்தியமான ஒன்றை சொன்னபடியால், எல்லா விடயத்திலும் சொன்னபடியால் அதை புதிய வேதம் என்று சொல்லுகிறோம். அடுத்தது விஞ்ஞான விழி கொண்டு மெஞ்ஞான மொழி, அதாவது வேதாத்திரியம் என்பது மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற, நான் என்னுடைய அறிவு கட்டின விதத்துல சொல்றேன், விஞ்ஞானம் அதாவது மெஞ்ஞான அறிவு. ஏன்னா விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானம் நொண்டி, மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடு என்று சொல்லுவார். அவை அந்த வகையில் உண்மையான மெஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தில் மொழிபெயர்த்து தந்த ஒரு மிகப்பெரிய ஞானி தான் வேதாத்திரி மகரிஷி. அடுத்தது நான் சொன்னா அறிவென்னும் விழி நிலை, இது ஒரு மின்சாரம் போல, எங்களுக்கு அறிவை விழிப்படைவதற்கு வேதாத்திரியம் ஒரு மின்சாரம் போல இருக்கின்றது, ஒரு ஒளி பிரவாகம் போல இருக்கின்றது ஞானத்தை தருவதற்கு. இந்த மாதிரியான வசனங்களை தான் நான் அதுல ஆரம்பத்துல பாவிச்சேன் நான் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சபரிஷ் ஐயா உங்களுடைய கேள்வியில கேளுங்க ஐயா. சபரிஷ் ஐயா மிக அற்புதமான விளக்கம் ஐயா.
நான் என்கின்ற நானை உணர்வதற்காக வேதாத்திரியம் என்ன சொல்லுது அப்படின்றத அழகா விளக்கியிருந்தீங்க. இதுல ரமணர் நான் அப்படின்றத என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் கோடிட்டு காட்டினீங்க. மிக அற்புதமான விளக்கம் ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா. வெங்கடேசன் ஐயா, உங்களுடைய கேள்வியில கேளுங்க ஐயா. அன்மியூட் பண்ணிக்கீங்க வெங்கடேசன் ஐயா. வெங்கடேசன் ஐயா லைன்ல இருக்கீங்களா? இணைப்புல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அன்மியூட் ஆயிடுச்சியா? கேளுங்க ஐயா, மைக் ஆன் ஆயிடுச்சு. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப நான் சொல்கின்ற சுத்த வெளியில் இருந்து நானாகிய நான் இப்பொழுது அதை உணரும் சூழ்நிலையில் மறுபடியும் நானாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு ஏதாவது விளக்கம் கிடைக்குமாங்க ஐயா? வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. உண்மையிலேயே சுத்த வெளிதான் நானாக இருக்கிறேன். அந்த உண்மை நானாக, அதாவது முழுமையான சுத்த வெளி எனக்குள் பின்னப்பட்டு நிற்கின்றது உண்மையான நான். அதுதான் ஆத்மான்றோ அகமன்றோ உள்ளமன்றோ சொல்லுகின்றோம். ஆனால் நம்மில் இந்த மேலதிக நான், அதாவது ஈகோ என்று சொல்லக்கூடிய இந்த தன்முனைப்பாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் என்ற நான், அந்த நானை மறைத்திருக்கின்றது தான் உண்மை. அப்ப நம்ம உணர, அதை உணர்வதற்கு ஒரே வழி இந்த தவத்தை தவிர வேற எந்த வழியும் இல்லையா? ஆனால் தவத்துல நாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதுல நான்கு விடயங்கள் சொல்வார்கள். ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை என்ற நான்கு விடயங்களை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது இந்த புரிதல் இலகுவாக வரும். இதில் ஓர்மை என்பது மனம் அமைதி நிலை, அதாவது சஞ்சலப்படாத ஒரு நிலைக்கு மனதை உள்நோக்கி திருப்பி ஒரு இடத்துல குவிக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் பெறுவதென்பது ஒரு பெரிய ஒரு விடயம்தான். அதான் அதைத்தான் சொல்லுவார். அந்த பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த அட்டாங்க யோகத்தின் நான்கு படிகளில இந்த முதல் படி, அது ஒரு மிக கஷ்டம் என்று சொல்றதை விட அதுக்கு நாங்க முயற்சி எடுத்தால் அந்த நிலைக்கு வந்துடுவோம். அந்த நிலைக்கு வந்து உண்மையான நானை உணர்ந்து விட்டோமாக இருந்தால் அதன் பிற்பாடு இந்த வெளி தோற்றங்கள், வெளியே வரக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே மிக இலகுவாக நம்ம கையாளக்கூடியதாக இருக்கும் ஐயா. அதுதான் அதுல உள்ளது. அதுக்கு கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்து அந்த நிலையை உணர்வதற்கு ஒரு கணப்பொழுது உணர்ந்துட்டோமா இருந்தால் அடுத்த கட்டம் எங்களை நகர்த்தி விடும் மற்ற விடயங்களுக்கு. வளமுடன். நல்லது ஐயா. அடுத்ததாக பேராசிரியர் உளவன் ஐயா, உங்களுடைய கேள்வியில கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உளவன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ஐயா. திருவாயால் ஞான பூமின்னு வர்ணித்தது ஸ்ரீலங்கா இலங்கையில் இருந்து மிக சிறந்த ஞான பேராசிரியர், மிக சிறப்பாக ஞானத்தை மெய்ப்பொருளை விளக்கினதுக்காக வாழ்த்துக்கள். உங்களுடைய தொண்டு தொழில் குடும்பம் அனைத்து மேல்வங்கியால வாழ்த்துகிறோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. உங்களுடைய எல்லாம் உங்களுடைய அருளாசிகள் தான் எங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. தெய்வா இருக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐயன் தெளிதல் வந்திருக்கு. அதாவது மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற வல்லுவன் வாக்கை வேதாத்திரியம் நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. அதனால அது நீங்கெல்லாம் இன்னும் ஆழமாக அந்த சைவ மகிழ்ச்சி சொல்லுவாங்க, அந்த சைவம் நல்லந்த வளர்ந்த பூமி, அதனால அங்க ரொம்ப ஆழமா இருக்கும். ஞான பூமின்னு சொன்ன வார்த்தை 16 ஆண்டுகள் ஆகுது. 2004 சொன்னாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த ஞானத்தை வேதாத்திரியத்தை சிறப்பாக கொடுக்குறேன். அதனால இலங்கை மண்டலத்திற்கும் இரண்டு மண்டலத்துக்கு இரண்டு அறிவித்தல்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி ஒன்றையா. உங்களை நீங்கள் அதை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன்ண்டே உங்களை சொல்லுவார்கள். ஆனா உண்மையிலேயே நீங்கள் உலகம் பூராக விதைத்தாலும் இலங்கையில விதைத்ததனுடைய விதைதான் இன்று முளைத்து மரமாகி விருட்சமாக வளர்ந்து வருகின்றது. அந்த வகையில உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நன்றியையும் இலங்கை மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வீரப்பனையா நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமா அம்மா, உங்களுடைய கேள்வியில கேளுங்கம்மா. உமா தயாளன் அம்மா, உங்களுடைய கேள்வியில கேட்கலாம். அன்மியூட் பண்ணி. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கேக்குது? ஐயா கேக்குது அம்மா. ஐயா உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நன்றி அம்மா. ஒரே கேள்வி ஐயா. சிறுத்தை என்றா சொன்னீங்களா? சிறுத்தை சிறுத்தை
அது என்ன அது அதோட மீனிங் சொல்லுங்க ஐயா. அது ஒரு பொறாமையா அது என்ன சொன்னீங்க ஐயா? இவரத்துல சிரத்தை என்ற வார்த்தை சிரத்தை சொல்லுங்க ஐயா. சிரத்தை என்ற நான் ஒரு சிரத்தை என்ற ஒரு சொல் இருக்குது. சிரத்தை என்றது உண்மையிலேயே ஒரு ஆர்வத்தை குறிக்கின்றது. அதாவது ஒரு ஒரு விடயத்தில் நாம் ஆர்வத்தோடு இருந்தோமா இருந்தால் அல்லது சிரத்தையுடன் இருக்கிறோம் என்றதுதான் அதனுடைய கருத்து. இன்னும் நாங்கள் ஆன்மீகத்தில் சொல்வதா இருந்தால் அது ஒரு பிரக்ஞை என்றதுதான் அந்த விழி அறிவினுடைய பிரக்ஞை என்று சொல்வோம். அதாவது ஒன்றை எதிர்பார்த்து அதே மனநிலையோடு அங்கால இங்கால மனம் சலனப்படாமல் இருக்கும் பொழுது அதிசிரத்தை அதிசிரத்தை என்று சொல்வார்கள். சிரத்தையுடன் இருத்தல் அதிசிரத்தையுடன் இருத்தல் என்று சொல்வார். அந்த சிரத்தை என்றது அவதானம். 100% அவதானத்தோட இருந்தால் அது சிரத்தை என்று சொல்லலாம். அம்மா தார்மிணி அம்மா உங்களுடைய கேள்வி கேளுங்கம்மா. தார்மிணி சேகரம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. நானும் நானும் நீங்கள் என்ன சொல்ல போறீங்களோ எதிர்பார்த்தேன். இதைத்தான் நிச்சயதான் என்றாலும் அதை நல்ல அழகாக கொண்டு சென்றீர்கள். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றியம்மா. வாழ்க வளமுடன். நன்றியம்மா. வாணியம்மா உங்களுடைய கேள்வியில கேளுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கீங்க வாணியம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாணி பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுயா இன்னைக்கு உங்களோட உரை. நானும் நானும் என்றது நாங்களும் அது என்னன்றது தெரியாம உணர்ந்தோம். இப்ப நல்லபடியா உணர்ந்துட்டோயா? எனக்கு ஒரே ஒரு கேள்வியா, இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி தவம் பண்ணும் போது அந்த ஞான பாதை அடையறதுக்கு அந்த ஒரு செகண்ட்ல கூட நம்மளுக்கு வரும்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம அதை வந்து தவத்துல உணர்ந்துட்டோம். ஆனா திருப்பி கர்மயோகா சைடு வரும்போது நம்ம அந்த உணர்தலை வந்து கொஞ்சம் நம்ம கர்மம் சைடு வரும்போது கொஞ்சம் குறையுதே அந்த ஞான பாதையில இருந்து. அது எப்படியா? நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலேயே நாங்கள் இன்னமும் இல்லறத்தில் தான் இருக்கிறோம். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும். அடுத்தது பழக்கத்தின் வழி வாழ்ந்த நாங்கள் பழக்கத்திலே இருந்து விளக்கத்துக்கு வாரதென்பது ஒரு மிகப்பெரிய முயற்சி. இந்த இரண்டும் இருக்குது. ஆனா இதை தாண்டித்தான் அந்த விளக்கத்தை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் உண்மையை உணர்றது கூடிய ஒரு விளக்கமாகத்தான் இருக்குது. பழக்கத்தில இருந்து விளக்கத்தை பெற்று விட்டோம். ஆனா பழக்கத்தை எப்பொழுது கைவிடுவது என்பதுதான் பிரச்சனை. ஆனா கைவிடுவதற்குரிய சந்தர்ப்பம் சூழ்நிலை நம்முடைய இல்லறம் தான் நமக்கு தர வேண்டும். அந்த வீடு தான் நமக்கு தர வேண்டும். அப்ப அந்த வீட்டிலே எல்லா விதமான செயல்பாடுகளும் சரியான முறையில நடக்கும் பொழுது அல்லது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை சம நோக்காக பார்க்கிற ஒரு மனப்பக்குவத்தை முதல் வளர்த்து கொண்டோமே இருந்தால் இந்த பழக்கங்கள் எல்லாம் விளக்கங்கள் ஆகி அந்த விளக்கத்தின் உச்ச நிலையில நாங்க தான்வே. ஆனா அதுக்காக நாங்க துறவியா போக வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லற கடமைகளை நாம் செய்தாலே ஒரு ஆன்மீகவாதி தான் நாங்கள். உண்மையாக இல்லறத்தினுடைய கடமைகளை 100% நம்ம செய்ய முடியுமாக இருந்தால் செய்ய முடியுமோ 100% இல்லாட்டி எத்தனை பங்கு அதிகரிமா செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்து கொண்டு போவோம். அதனால தான் நான் கூறினேன், வாழ்க்கை வேறு ஆன்மீகம் வேறு அல்ல. வாழ்வியலுடன் இணைந்ததுதான் ஆன்மீகம். அப்ப நீங்க எதை செய்கிறீர்களோ கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ அல்லது உறவுகளுக்கோ நாம் செய்வன் கடமை இறைவனுக்காக. இறைவன் கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான். இதுல இன்னொன்று சொல்லுவார்கள், கடமைக்கு செய்தவன் வாழ்க்கையில் தோற்று விடுவான், கடமையை செய்தவன் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். இந்த ரெண்டையும் பாருங்கள், கடமைக்கு செய்கிறது வேறு கடமையை செய்கிறது வேறு. இது கர்மயோகம் என்றதே கடமையை கடவுளை உணர்ந்த நிலையில் கடமையை செய்வது கர்மயோகம். அதுதான் அவனுடைய லட்சணமாக இருக்கும். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கடைசி என்பருடைய கேள்வி புருஷோத்தமனையா உங்களுடைய கேள்வியில கேளுங்க. புருஷோத்தமனையா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரைங்க ஐயா. கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க, அதற்கு சரியான ஒரு பதிலையும் நீங்க கொடுத்துட்டீங்க. எல்லாரும் தெளிவுபட எல்லாரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அருட்தந்தையினுடைய கருத்துக்களை இந்த தலைப்புல நானும் நானும்ங்கிற தலைப்புல மிகச்சிறப்பாக கொடுத்துருக்கிறீங்க. இலங்கை தமிழ்ல ஒரு சுந்தர தமிழ்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்கீங்க. அதனால நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் உங்கள் ஆன்மீகத்தோடும் மென்மேலும் சிறந்து விளங்க இறையர்களும் குருவர்களும் உங்களுக்கு எப்பொழுதும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிகவும் அருமையாக ஐயா அவர்கள் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலும் அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை
வாழ்த்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவ நிலைக்கு வந்து விடலாம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ஆறுமுகம் தங்க ராஜா ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இணையம் வழியாக இந்த இணைப்பு நமக்கு நடைபெறுவதற்கு உதவி செய்து பல்வேறு சிறப்புகளை நடத்தி இந்த உலக சமுதாய சேவா சங்க சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த இணைப்பை காலை 5:30 முதல் மாலை 9 வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர் பேராசிரியர் அருள்மணி கிறிஸ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெற டெக்னிக்கல் சப்போர்ட் உதவிகளை செய்து கொண்டிருக்கும் விஜய் ஐயா அவர்களுக்கும், ஆழியாரிலிருந்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப இணை இயக்குனர் பேராசிரியர் முனைவர் அருள்மிகு சக்தி குமாரவேல் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கை யோகா யூடியூப் சேனல் மற்றும் பேஸ்புக்கிலே பதிவேற்றம் செய்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆழியார் டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். அதே போல இந்த இணைப்பிலே இன்றைய தினம் கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். அன்பானவர்களே, இன்று மாலை 6 தமிழிலே பஞ்சேந்திரியதவும், 6:30 பேராசிரியர் அவர்களினுடைய உரை தற்பொழுது நடைபெற்றது, மறு ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. இன்று மாலை 7:30 ஆங்கிலத்திலே பஞ்சேந்திரியதவும், மாலை 8 ஆங்கிலத்திலே பேராசிரியர் உதை, 8:30 ஆங்கிலத்திலே கேள்வி பதில், அதனை தொடர்ந்து 8:55 அறிவிப்புகளை தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் மாலை நிகழ்ச்சிகள் நிறைவேறும். அன்பானவர்களே, இனி நாளைய நிகழ்ச்சிகள். அன்பான வழக்கம் போல நாளை காலை 5:30 தமிழிலே 9 6 உடற்பயிற்சி, 7:30 ஆங்கிலத்திலே 9, பகல் 11 பேராசிரியர் அவர்களினுடைய உரை, நமக்கு சேலத்திலிருந்து நம்முடைய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை நாமக்கல்லிலிருந்து நமக்கு அளிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து காலை 11:45 ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் பதிலை அளிக்க இருக்கின்றார்கள். மாலை 6 தமிழிலே சாந்திதவம், மாலை 6:30 பேராசிரியர் அவர்களினுடைய உரை மறு ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது, மாலை 7:30 ஆங்கிலத்திலே சாந்திதவம், மாலை 8 தெலுங்கு மொழியை பேராசிரியரினுடைய உரை, 8:30 தெலுங்கு மொழியிலே கேள்வி பதில், 8:55 அறிவிப்புகளை தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவேறும். அன்பானவர்களே, எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிகள் அனைத்துமே வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் பேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களிலே கேட்டு மகிழலாம். மேலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கு நாம் அளிக்கும் குரு காணிக்கையாகும் என்று சொல்லி இத்துணை நேரம் இந்த இணைப்பிலே இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வாழ்த்துக்களையும் கூறி நாளை காலை 10:50 உங்களை சந்திக்கும் வரை உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கைகளில் வேதாத்திரியம் வளர இணைந்திடுங்கள் என்றும் ஆழியார் ஜூம் இணைப்பிலே, இணைப்பு எண் 8:19:11 என அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஆழியார் தகவல் தொழில்நுட்ப துறையிலிருந்து விடைபெறுவது உங்கள் பேராசிரியர் எஸ் வீரப்பன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க.